ஏசை முப்பத்தி அஞ்சு எட்டு அங்கே பெரும்பாதையான வழியும் இருக்கும் அது பசுத்த வழி எனப்படும் தீற்றுள்ளவன் அதில் நடந்து வருவதில்லை அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையா இருந்தாலும் திசை கட்டு போவதில்லை அங்கே சிங்கம் இருப்பதில்லை துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை அங்கே காணப்படவும் மாட்டாது மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள் கத்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேலிருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் முப்பத்தி அஞ்சுல இந்த வசனம் சிறல் மக்களை குறித்த ஒரு திருக்க தரிசனமாக எழுதப்பட்ட வசனம் கிபி எழுபத்தி அவர் உலகம் முழுவதும் சிதறடிக்கப்படுவார்கள் சிதறடிக்கப்படுகிறது மட்டுமல்ல உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்ட மக்கள் திரும்பி ஒரு தேசமாக அவர்கள் வருவார்கள் என்பதை தேவன் முன்கூட்டியே எழுதி வைத்திருந்தார் அவர் உலகம் முழுவதும் சிதறடிக்கப்படுவார்கள் சிதறடிக்கப்பட்டவர்கள் திரும்பி சியோனுக்கு வருவார்கள் என்பதை அவர் முன்கூட்டி எழுதி வைத்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இஸ்ரேல் தேசம் ஒரு தேசமாக உருவாவதற்கு முன்பாக வரை இஸ்ரேவியலர்கள் திரும்பி இஸ்ரேலுக்கு வருவதற்கு முன்பாக வரை அநேக மக்கள் இந்த வேத வசனத்தை நம்பவில்லை என்றால் கிபி எழுபத்தி ரெண்டில் சிதறடிக்கப்பட்டவர்கள் உலகம் முழுவதும் போனவர்கள் திரும்பி வருவார்களா தேசம் அவர்கள் கையில் வருமா என்று யாருக்குமே நம்பிக்கை கிடையாது இவ்வளோ நாள் ஆச்சா என்று நம்பிக்கை விட்டு போனார்கள் ஆனால் தேவன் சொன்னதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் நிறைவேற்றினர் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி சியோனுக்கு வந்தார்கள் அவர்கள் வாழ்க்கையில் அந்த சஞ்சலங்கள் தவிப்புகள் அத்தனையும் ஓடிப்போனது அந்த காலகட்டம் வரை கிபி எழுவத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு வரை அந்த இனம் அதிகமாக அளிக்கப்பட்டது உலகத்திலேயே அதிகமாக பேரழிவை சந்தித்த இனம் யூத இனம் எந்த இடத்துலையும் அவர்கள் நிம்மதியாக வாழ முடியவில்லை சந்தோஷமாக வாழ முடியவில்லை பல இடத்துல பொருள்கள் போனது உயிர்கள் போனது ஒரு சஞ்சலமும் தவிப்பும் நிறைந்த வாழ்க்கை தான் அவர்களுக்குள்ளே இருந்தது அவர்களுக்கு தேவன் முன்கூட்டியே சொல்லுகிறார் உங்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த கழிப்புடனே சியோனுக்கு வருவார்கள் என்று அன்னைக்கு சொன்னார் அந்த வார்த்தை இஸ்ரேல் மக்களுக்கு நிறைவேறினது இது ஆப்ரஹாமுடைய மாம்சிகமான சந்ததிக்கு மட்டுமல்ல ஆப்ரஹாமுடைய ஆவிக்குரிய சந்ததியா இருக்கிற நமக்கும் இது பொருந்தக்கூடியதாக இருக்கிறது மேலே சொல்லுகிறார் அங்கே பெரும்பாதையான ஒரு வழியும் இஸ் எ ஹைவேங்கிறார் ஒரு ஹைவே இருக்குங்கிறாரு அந்த ஹைவேல நடந்து போகிறவர்கள் பேதையா இருந்தால் கூட கெட்டு போக மாட்டார்கள் சொல்லப்பட்டுக்கிறது பேதையாக இருக்கலாம் அந்த அளவுக்கு அறிவுள்ளவர்களாக இருக்கலாம் ஆனா அந்த பாதைக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது அவர் கெட்டு போக மாட்டார்கள் அந்த வழியில் உட்பிரவேசித்துக்கு முன்பாக அவர் பேதைகளாக இருக்கலாம் ஞானம் இருக்கலாம் என்றைக்கு இந்த பாதைக்குள்ள பிரவேசிக்கிறார்களோ அவர்கள் பேதைகளாக இருந்தாலும் கெட்டு போவதில்லை அப்புறம் சொல்லுகிறது அதில் தீட்டுள்ளவர்கள் அதுக்குள்ளே நடப்பது கிடையாது அந்த பாதைக்குள்ள எவன் நடக்கிறானோ அவன் முன்னே இருந்திருக்கலாம் இனி அவன் தீற்றுள்ளவன் கிடையாது அவன் பசுத்தவனா இருப்பான் தேவனுடைய ஜீவனை உடவனா இருப்பான் அவன் தீட்டுப்பட்டவனா இருக்க மாட்டான் ஏனென்றால் போட்டது கத்தர் மீட்புக்கென்று தேவன் மிகப்பெரிய ஒரு பிரயாசத்தை ஏற்படுத்தி கிரயத்தை ஏற்படுத்தி மீட்பின் பாதையை தேவன் தன் குமாரனுடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே போட்டார் அந்த இரத்தத்தின் மூலமாக மீட்கப்பட்டவர்கள் சியோனுக்கு வருவார்கள் சியோன் மனையில தான் கல்வாரி மலை இருக்கிறது கல்வாரி மலையில் கிறிஸ்துவானவர் சிந்தின ரத்தத்தினால தான் நமக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது இன்றைக்கு நம்ம சஞ்சலங்கள் தவிப்புகள் எல்லாம் ஓடி போய்விட்டிருக்கிறது நம்முடைய தலையின் மேலே நித்தியமாக ஆனந்தமாக நிறைவாக வாழக்கூடிய தேவனுடைய ஆசிர்வாதம் உங்கள் மேலேயும் என் மேலேயும் இருக்கிறது மேலே மட்டுமல்ல தேவனுடைய ஆசிர்வாதம் உங்களுக்குள்ளாகவும் உங்கள் மூலமாகவும் செயல்படக்கூடியதாக இருக்கிறது அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் தற்காலிகமான மகிழ்ச்சி அல்ல நித்தியமாக நிரந்தரமாக ஆசீர்வாதமாக நிறைவாக வாழக்கூடிய தேவனோட தயவு ஆசீர்வாதம் அனுகூலம் அவருடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று தேவன் சொல்லுகிறார் ஒரு பாதை போட வேண்டும் என்றால் பல கோடி செலவழியும் நம்ம வீட்டில் ஒரு சின்ன ஒரு காம்பவுண்ட் வால் கட்டினாக்கவே ஒரு லட்சம் பக்கத்தில் ஆகும் சின்ன காம்பவுண்ட் வால் கட்டினாவே ஒரு ஹைவே போடுகிறார்கள் என்றால் அதில் பல கோடி செலவழியும் பல கோடி செலவழிக்கிறது மட்டுமல்ல அதை பலருடைய ஞானம் செயல்படும் யாராவது ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட மாட்டாங்க ஒரு ரோடை போட்டு விடுங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அது ரோடு போடுறதுக்கு முன்பாக அதை ஆலோசிக்கிறார்கள் அதுக்கு மேப் போடுறார்கள் எப்படி போக வேண்டும் எப்படி டேன் எடுக்க வேண்டும் எல்லாம் செய்வதற்கு முன்பாக ஒரு மனிதனுடைய ஞானம் இருக்கிறது மீட்கப்பட்டவர்கள் நடந்து வருவதற்கு தேவன் ஒரு பாதை ஏற்படுத்தினார் நீதியின் பாதை ஏற்படுத்தினார் அந்த நீதியின் பாதைக்குள்ளே நாம் பிரவேசிப்பதற்கு அதில் தேவனுடைய ஞானம் செயல்பட்டது அதை அறிந்தார்கள் என்றால் மகிமையின் கத்தரை சிலுவில் அறந்திருக்க மாட்டார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய ஞானம் செயல்பட்டது எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் மிகப்பெரிய விலை கிரயம் கொடுத்து அந்த பாதையை ஏற்படுத்தினார் பரலோகத்தின் பொக்கிசத்தை பூமிக்கு அனுப்பி அதன் மூலமாக ஒரு விலைக்கரையை ஏற்படுத்தியிருக்கிறார் நம்ம நாட்டில் ஹைவே போட்டாங்கன்றால் டோல் போட்டாங்க இவ்வளோ செலவழிச்சிருக்கோம் செலவழித்த காசை இருந்து கலெக்ட் பண்ணுவதற்காக டோல்கேட் போட்டு அதுக்குள்ளே பிரவேசிக்க பண்ணுகிறார்கள் ஆனால் தேவன் போட்ட இந்த ஹைவேயில் எந்த டோல்கேட்டும் கிடையாது அதில் உள்ள பிரவேசிக்கிறீர்கள் என்றால் தடை இல்லாமல் எந்த ஆக்சிடென்ட்டும் இல்லாமல் தேவனுடைய அனுகூலங்களை ஒத்தாசைகளை அனுபவித்து உங்களுக்காக தேவன் எந்த இலக்கை எந்த டெஸ்டினியை அடைய வேண்டும் என்று ஏற்படுத்தியிருக்கிறாரோ அந்த டெஸ்டினியை நிறைவாக அனுபவிக்கலாம் அதற்கு தேவன் சில காரியங்களை உங்கள் மேல வைத்திருக்கிறார் சொல்லப்பட்டிருக்கிறது நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கிறோம் நித்தியமான மகிழ்ச்சி தலையின் மேல் இருக்கும் அதன் விளைவாக எல்லா சஞ்சலங்களும் தவிப்புகளும் வாழ்க்கையிலே ஓடி போகும் ஆனால் நடைமுறையில் அப்படி இருக்கா என்று கேட்ட மன்றால் நடைமுறையில் இல்லை ரசிக்கப்பட்டவர்கள் மீட்கப்பட்டவர்கள் சியோனுக்கு திரும்பி வந்தவர்கள் கல்வாரி இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் வாழ்க்கையில் இன்னமும் சஞ்சலமும் தவிப்பும் வேதனையும் ஒரு மன மகிழ்ச்சியான வாழ்க்கை அவள் வாழ்க்கையின் பங்காக இல்லை ஏன் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது சங்கீதம் மூணு திருப்புவோம் சங்கீதம் மூணு எட்டு ரட்சிப்பு கத்தருடையது ரட்சிப்பு நம்முடையதல்ல ரட்சிப்பு கத்தருடையது அந்த பெரும் பாதையை போட்டது கத்தர் நாம் பாதை போடலை நாம் கிரையும் செலுத்தலை நான் ஒரு நையா பேசா செலவழிக்கலை நாம் சில கிரியை செய்ததனால் அந்த பாதை போடப்படவில்லை அந்த ரட்சிப்பின் பாதையை போட்டது கத்தர் ஆகவே ரட்சிப்பு கத்தருடையது கத்தருடையதுன்னு போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு செமிகோளன் வருகிறது நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் ஒரு செமிகோளன் வருகிறது என்றால் இப்போ சொல்லப்படுகிற இந்த வாக்கியமும் அடுத்த வருகிற வாக்கியமும் வெவ்வேறு வாக்கியமாக இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரே அர்த்தம் உள்ள வாக்கியங்கள் அதை இணைப்பதற்காக தான் அந்த செமிக் போடுகிறார்கள் ரட்சிப்பு கத்தருடையது அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால் தேவரருடைய ஆசிர்வாதம் உடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக தேவருடைய ஆசிர்வாதம் உடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக மீட்கப்பட்டிருக்கிறோம் அந்த பாதைக்குள்ளே பிரவேசிக்கிறோம் என்றால் நம்ம வாழ்க்கை சஞ்சலங்கள் தவிப்புகள் ஏமாற்றங்கள் கலக்கங்கள் தோல்விகள் எல்லாவற்றையும் மாற்றி நிறைவான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் ரட்சிப்பை ஏற்படுத்துறது மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையில் சக்சஸா வாழுவதற்கு தன்னோட ஆசிர்வாதத்தை தன் ஜனங்களின் மேலே வைக்கிறார் ஆசீர்வாதம் சொல்லுகிறோம் இல்லையா ஆசீர்வாதம் என்றால் எம்பவர்மெண்ட் டு சக்சீட் என்பவர்மெண்ட் டு ப்ராஸ்பரஸ் மேலே எழும்பக்கூடிய வல்லமை ஜெயமா வாழக்கூடிய வல்லமை ஆசிர்வாதமாக நிறைவாக வாழக்கூடிய உன்னதத்தின் பலன் ஆசிர்வாதங்கிறது இந்த பூமிக்குரியது கிடையாது ஆசிர்வாதம்ங்கிறது கர்த்தருடையது கர்த்தருடைய ஆசீர்வாதமேன்னு சொல்கிறோம் இல்லையா ஆசீர்வாதங்கிறது மாம்சீகமானது கிடையாது இன்னைக்கு சிலர் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அவர் உலகப்பிரகாரமான காரியங்களை போதிக்கிறார் நாங்கள் ஆவிக்குரிய காரியத்தை போதிக்கிறோம் சொல்கிறார்கள் இல்லையா ஆசீர்வாதம்ங்கிறது உலகப் பிரகாரமானது கிடையாது ஆசிர்வாதங்கிறது பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறது கத்தருடையது கத்தருடைய ஆசீர்வாதம் கத்தருடைய ஆசீர்வாதம் ஒரு மனிதனுடைய தலையின் மேல் இருப்பதாக மீட்கப்பட்ட தேவனுடைய ஜனங்கள் மேல இருப்பதாக ரச்சிப்பு கத்தருடையது தேவனுடைய ஆசீர்வாதம் ஜனத்தின் மேல் இருப்பதாக சேலா அந்த சேலா முக்கியம் சேலா என்றால் வாசிப்பதற்கு கிடையாது அது ஒரு மியூசிக் நொட்டேஷன் அன்றைக்கி மியூசிக் வாசிக்கும் பொழுது கொயர் பாடுகிறவர்கள் நம்ம அப்படியே பாடிட்டு போகிறோம் ஒரு பாட்டு ஆரம்பித்தோம்னா அப்படியே பாடிட்டே போவோம் நம்ம என்ன பாடணும்னு நமக்கும் தெரியாது நம்ம மட்டும் பாடிட்டு கைதாய்ச்சிட்டு போயிடுவோம் அன்னைக்கு அப்படி கிடையாது ஒரு பாட்டு பாடுகிறார்கள் அது ஒரு நல்ல காரியத்தை தேவ ஆவியினால் ஏவப்பட்டு அந்த பாடகர் எழுதியிருக்கிறார் என்றால் அந்த வார்த்தை வரும் பொழுது அவருக்கு ஆவியானவர் அதை நின்று கொஞ்சம் யோசிக்க சொல்லுவார் எழுதுகிறவர்கள் தங்கள் சொந்த ஞானத்தில் எழுதலை எழுதுகிறவர்கள் தேவ ஞானத்தினால் எழுதுகிறார்கள் எழுதும் பொழுது ஆவியான மனதில் இது நின்று கொஞ்சம் யோசி சேலா என்றால் ஸ்டாப் அண்ட் திங்க் அபவுட் திஸ் இதை குறித்து கொஞ்சம் யோசி ரட்சிப்பு கத்தருடையது ரட்சிப்பு கத்தருடையது என்றால் ரட்சிக்கப்பட்ட அந்த ஜனங்கள் மேலே தேவனோட ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை தேவ ஜனங்கள் இன்னைக்கு யோசிப்பது கிடையாது ரச்சிக்கப்பட்டிருக்கிறோன்னு தெரியுது தேவனுடைய மக்கள்னு தெரியுது சத்தா பரலோகம் போவனு தெரியுது ஆனால் என் தலையின் மேலே ஒன்று இருக்கிறது என் தலையின் மேலே தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது தேவருடைய ஆசீர்வாதம் ஜனத்தின் மேல் இருப்பதாக தேவனுடைய ஆசிர்வாதம் இருக்கிறது அந்த ஆசீர்வாதம் என்னை தோற்க விடாது அந்த ஆசீர்வாதம் என்னை ஏழ்மையில வாழ வைக்காது அந்த ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில் வருகிற எல்லா எதிர்மறையான பிரச்சனைகளையும் சவால்களையும் மேற்கொண்டு சஞ்சலங்களின் தவிப்புகளையும் மேற்கொள்ள வைத்து ஜெயமாக வாழ வைக்கும் என்பதை மக்கள் நின்று யோசிப்பது கிடையாது கிடையாது தியானிப்பது கிடையாது சங்கீதம் ஒன்று சொல்லுகிறது கத்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் அந்த தியானமாக திஸ் இதை கொஞ்சம் யோசி அப்படி பாடிட்டு போயிடாத பாட்டு முடிஞ்சுன்னு ஓடி போயிடாத நின்று யோசி இன்றைக்கி மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஜபம் முடிஞ்சோன்னு ஒன்று சொல்லுவாங்க என் கத்ரே கத்திர சோதரி முழு பரிசு ஆதரி சோத்ரி அத்துமாவை கத்தரை சோத்திரி அவசர என்ன சொன்னீங்க என் ஆத்துமாவே கத்திரை அவர் செய்த எல்லா உபகாரங்களையும் மறந்துடாத ஒவ்வொரு நாள் சிந்தி என்னென்ன உபகாரங்கள் செய்திருக்கிறான் அக்கரங்களெல்லாம் மன்னித்து இருக்கிறார் குணமாக்கி குணமாக்கியிருக்கிறான் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டிருக்கிறார் நிறைய பெனிஃபிட் சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கி மக்கள் அந்த லாபத்தை இந்த பெனிஃபிட்ஸை நின்று யோசிப்பது கிடையாது தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய மக்களாக இருக்கக்கூடிய நாம் தேவன் கொடுத்த ஆசிர்வாதத்தை அனுகூலங்களை நன்மைகளை ஒவ்வொரு நாளும் சேலாக பண்ணுகிறோம் என்றால் அதை குறித்து சிந்திக்கிறோம் தியானிக்கிறோம் என்றால் கவலை இருக்காது கண்ணீர் இருக்காது எதிர்காலத்தை குறித்து பயம் இருக்காது எதிர்காலம் சக்சஸாக இருக்குமா நிறைவாக இருக்குமா என்ன வாழ்கிற அந்த உலகங்கிறது குறைவுபட்ட உலகம் வருகிற பெருமான செய்திகள் எல்லாம் அங்கே வேலை இழப்பு இங்கே வேலை இழப்பு அங்கே பணவீக்கம் இங்கே பணவீக்கம் இங்கே பொருளாதார பற்றாக்குறை ஆயிரம் காரியங்கள் நம்மை அச்சுறுத்தக்கூடியதாய் நம்முடைய நிம்மதியை சந்தோஷத்தை எடுக்கக்கூடிய காரியங்களாதான் இருக்கிறது அத்தனையின் மத்திலேயே ஒரு தேவனுடைய பிள்ளை ரசிக்கப்பட்டவன் மீட்கப்பட்டவன் நான் கத்தருடையவன் மீட்கப்பட்டவன் உலகத்துக்கும் எனக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது வித்தியாசமான வாழ்க்கை வாழ பண்ணக்கூடிய தேவனுடைய உன்னதத்தின் பலன் என் மேல இருக்கிறது விசுவாசித்தான் என்றால் அவன் வித்தியாசமா வாழ்வான் மக்கள் ஏன் வித்தியாசமா வாழன்னா உலகத்துல நம்ம ஒரு ஆளு எல்லாருக்கும் நடக்கிறதா நமக்கு நடக்க நினைக்கிறாங்க உலகத்தில் நீங்கள் இருந்தாலும் நான் இருந்தாலும் இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவனுடைய ஜனங்கள் நம் தலையில் ஒன்று இருக்கிறது அந்த தலையில் ஒன்று இருக்கிறதா வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கிறது மாம்ச அறிவோ நம்முடைய படிப்பு அறிவோ மூளை அறிவோ நம்முடைய ஆள் பலமோ கிடையாது தேவன் தேவன் நம்ம மேல வைத்திருக்கிற ஆசிர்வாதம் நீங்க உலகத்தில் மக்கள்கிட்ட பேசி பாருங்க பெட்ரோல் விலை ஏறி போச்சுப்பாங்க கேஸ் விலை ஏறி போச்சு எல்லா பிரச்சனை இப்படி போனோம்னா நம்முடைய பிள்ளைகளுக்கெலாம் சோறு கிடைக்குமான்னு தெரியாது கஷ்டந்தான் படுவோம் இருக்க அதனால் பேசாமல் ஒரு பிள்ளை பெற்றுக்கிட்டு அந்த ஒரு பிள்ளையை பத்திரமாக படிக்க வச்சு அதுவே அந்த பிள்ளையை கரையேற்றினா போதுன்ட்டு ரொம்ப மக்களுடைய இருக்குது செகண்ட் பேபி வேணான்னு நினைக்கிற மக்கள் இருக்காங்க ஏன் இருக்காங்கன்னா இந்த ஒரு பேபியவே பாதுகாக்கிறது வளர்க்குறது கஷ்டம் இந்த உலகம் பொல்லாதமான உலகம்னு நினைக்கிறாங்க விசுவாசிகள்கிட்ட பேசுனாலும் விசுவாசிகளும் அப்படித்தான் பேசுகிறாங்க கடவுளை அறியாத மனிதன் பேசினா பிரச்சனை இல்லை ஏனென்றால் அவன் கத்தருடைய ஜனம் அல்ல தேவனுடைய ஆசிர்வாதம் அவன் மேலே இல்லை ஆனால் நாம் அப்படி இல்லை தேவனுடைய ஜனங்கள் நம்ம மேலே தேவன் தன்னுடைய வார்த்தையை அருளியிருக்கிறார் வாக்கு தத்தத்தை நம்ம பேசியிருக்கிறார் தேவன் பேசியிருக்கிறார் என்பதை நினைத்து யோசித்து தியானிக்கிறோம் என்றால் இரவு படுக்கும் பொழுது கவலை வராது சஞ்சலம் வராது எதிர்காலத்தை குறித்து என்ன பிள்ளைகளை குறித்து என்ன பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்க போகிறோம் பிள்ளைகளை எப்படி நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க போகிறோம் என்கிற ஒரு கவலை இருக்காது ஏனென்றால் நான் ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிப்பு கத்தருடையது கத்தர் என்னை ரச்சிப்பதற்காக ஒரு பெரும் பாதை போற்றது மட்டுமில்லாமல் அதில் நடக்க பண்ணி என்னை எங்கே கொண்டு செல்ல வேண்டும் என்று ஒரு டிசைன் பண்ணினாரோ அதை கொண்டு செல்வதற்கு தேவையான அத்தனை ஆதாரத்தையும் என் கொடுத்துருக்கிறாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும் ஒரு திட நம்பிக்கை இருக்கும் அது உங்கள் வாழ்க்கைக்கு கவலைகளை பறக்கடிக்க அமைச்சிடும் இது சும்மா வராது அறிவு ரச்சிப்பு கத்தருடையது ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் ஜனத்தின் மேல் இருப்பதாக ஷலா சிந்திப்பது கிடையாது நம்ம யோசிப்பது கிடையாது வரும்போதும் போகும்போதும் தேவனோட ஆசீர்வாதம் என் தலையின் மேலே இருக்கிறது நான் படுக்க போகும்போது தேவனோட ஆசீர்வாதம் தலையில் இருக்கிறது வேலைக்கு போகும்போது தேவனோட ஆசிர்வாதம் தலையில் இருக்கிறது நான் எங்கே போனாலும் தேவனோட ஆசிர்வாதத்தை சுமந்து கொண்டு தான் போகிறேன் நான் ஒரு நாள் கூட தேவனோட ஆசிர்வாதம் இல்லாமல் எந்த இடத்துலையும் இல்லை நான் எங்கே போனாலும் தேவனோட ஆசீர்வாதம் என் தலையின் மேலே தான் இருக்கிறது ஏன் அது நமக்கு செயல்படுவது கிடையாது அதை நாம் யோசிப்பது கிடையாது தியானிப்பது கிடையாது நான் பலமுறை சொல்லியிருக்கேன் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது பழைய ஏற்பாட்டை ஆசீர்வாதம் மேலே தான் இருந்துச்சு இன்றைக்கி ஆசீர்வாதம் மேலே இல்லை ஆசீர்வாதம் நமக்குள்ளே இருக்கிறது இந்த உள்ளே இருக்கிற ஆசீர்வாதம் வெளியே வர வேண்டும் என்றால் நடுவில் சேனல் ஒன்று இருக்கிறது அதான் மனது இந்த மனது எந்த அளவுக்கு தேவனுடைய காரியங்களை சிந்திக்குதோ யோசிக்குதோ அந்த விதத்துக்கு ஏற்ற விதத்தில் தான் மற்ற காரியங்கள் உங்கள் வாழ்க்கையின் பங்காக மாற ஆரம்பிக்கும் உங்களுடைய மனதின் எண்ணங்களும் உள்ள இருக்கிற தேவருடைய எண்ணங்களும் ஒரே அலைவரிசையில் வரும் பொழுது அவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற படங்கள் தெய்வீகமான படங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிச்சிடும் அதான் சொல்லப்பட்டிருக்கிறது ரட்சிப்பு கத்தருடையது தேவருடைய ஆசீர்வாதம் ஜனத்தின் மேல் இருப்பதாக ஷேலா நின்று யோசிங்க நம்ம யோசிக்கிறதே கிடையாதுங்க அது போய் சிந்திக்கிறது கிடையாது அதை மெடிடேட் பண்ணுவது கிடையாது ஆசீர்வாதத்தை குறித்து யாராச்சும் ரெண்டு மூணு வாரம் போதிக்கிறார் என்றால் அவர் ஆசீர்வாத பிரசனையாருவாங்க செழிப்பி பிரசனையாருன்னுருவாங்க ப்ராஸ்பரட்டிக் காஸ்பல்ன்னு சொல்லிடுவாங்க ஏனென்றால் யோசிக்க மாட்டாங்க நான் பணத்தை விடிய விடிய யோசிங்கன்னு சொல்லலை விடிய விடிய பணத்தை யோசிங்க விடிய விடிய பொருளை யோசிங்க விடிய விடிய வீடை யோசிங்க சொல்லலை இவையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடிய தெய்வீகமான உன்னதத்தின் பலனை தியானிங்கன்னு சொல்கிறேன் ஆகவே கத்தோடைய வார்த்தையை நான் மெடிடேட் பண்ணுவது தேவன் நம் மேல் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை தியானிப்பது என்பது மிக மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது எந்த காரியத்தை நான் அதிகமாக தியானிக்கிறோமோ சிந்திக்கிறோமோ அதை குறித்த எதிர்பார்ப்பு நம்மளோட வாழ்க்கையில் அதிகமாக வர ஆரம்பிக்கும் ஒரு காரியத்தை குறித்து அதிகமாக சிந்திக்கிறோம் மெடிடேட் பண்ணுகிறோம் என்றால் அதை குறித்த எதிர்பார்ப்பு அதிகரிக்கும் பொழுது இந்த ஆசீர்வாதத்தினுடைய விளைவுகள் அனைத்தும் நம்முடைய வாழ்க்கையில் பங்காக மாற ஆரம்பிக்கும் ஆசீர்வாதம் நம்மை செலிக்க வைக்கிறது ஆசிர்வாதம் நம்மை உயர பண்ணுகிறது ஆசிர்வாதம் நம்மை எக்ஸலாக எக்ஸலண்ட்டாக வாழ வைக்கிறது என்பதை அறியும் பொழுது அதை நாம் எதிர்பார்க்க ஆரம்பிப்போம் விசுவாசத்தினுடைய ஒரு பிரதானமான காரியமே விசுவாசம் எதிர்பார்ப்பின் மூலமாக செயல்பட ஆரம்பிக்கிறது விசுவாசம் என்பது ஒரு உணர்வு அல்ல சில காரியத்தை உணர்வு பூர்வமாக அறிந்திருக்கிறது விசுவாசம் அல்ல இன்றைக்கி அநேக மக்கள் சில செய்திகளை கேட்கும்போது உணர்ச்சி வசப்படுகிறார்கள் உணர்வு பூர்வமாக சில காரியங்களை அந்த நேரத்தில் மட்டும் அவர்கள் கேட்டு பரவசம் அடைகிறார்கள் ஒரு தற்காலிகமாக ஒரு எதிர்பார்ப்பு உண்டாகுது மாற்றம் ஏற்படும் என்ற தற்காலிகமான எதிர்பார்ப்பு உண்டாகுது ஏனென்றால் அவர்களுக்கு சில உணர்வுகள் உண்டாயிருக்கிறது உணர்வுகள் விசுவாசம் கிடையாது ஆண்டோர் இந்த பெருமாட்டில் சரியை பார்த்து மகளே ஒன் உணர்வு உன்னை ரச்சித்ததுன்னு சொல்லலை ஒன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது விசுவாசங்கிறது அறிவு அந்த அறிவு வரும்பொழுது அந்த அறிவினுடைய விளைவாக உணர்வுகள் வர ஆரம்பிக்கும் சுகமாகிவிட்டதென்றால் சுகமானதுக்கப்புறம் அப்புறம் தன் சரீரத்தில் தன் சுகமானதை உணர்ந்தால் அவர் உணர்வதற்கு முன்பாக என்ன இருந்தது என்றால் அவருக்கு அறிவு இருந்தது அவர் வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டாலும் சுகமாக என்கிற அந்த அறிவு இருந்தது அந்த அறிவு ஒரே நாளில் வரல அவரை குறித்து கேள்விப்பட்டால் கேள்விப்படும் பொழுது அதை சிந்தித்தால் தியானித்தால் தியானித்ததுக்கப்புறம் ஒரு காரியத்தை குறித்த எதிர்பார்ப்பு உங்களுக்கு அதிகமாகி விட்டதென்றால் அது உங்களை ஒரு இடத்துல உட்கார வைக்காது உங்களை மோட்டிவேட் பண்ண ஆரம்பிக்க விடும் அதை செயல்படும்படியாக உங்களை ஏவ ஆரம்பித்து விடும் இப்போ சுகம் தேவைப்படுகிறது சுகம் தேவைப்படுகிற நேரத்தில் சுகத்தை குறித்து ஒரு பத்து வசனம் நீங்கள் மனப்பாடமாக சொல்கிறதுனால சுகமாக போகிறதே கிடையாது அவ நான் சுகமானே அவர் எனக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வரப்பண்ணின் காயங்களை ஆற்றுவார் என்று சொல்லியிருக்கிறாரே என்று பத்து வசனங்களை நீங்கள் மனப்பாடமாக சொல்லுகிறதுனால சுகம் வரப்போவது கிடையாது உங்கள் வாழ்க்கையின் பங்காக அமையப்போவது கிடையாது ஏன் எனக்கு சுகம் உண்டாகுது எந்த காரணத்தினால் சுகம் உண்டாகுது எனக்கு சுகத்தை சமாதானத்தை உண்டு வந்து ஆக்கினை அவர் மேலே வந்தது தண்டனை அவர் எடுத்தார் அதற்கு தேவையான கிரயத்தை அவர் கொடுத்திருக்கிறார் நான் சுகமாவதற்கு தேவையான எல்லா கிரயத்தையும் அவர் கொடுத்திருக்கிறார் என்பதை ஒரு மனிதன் சிந்தித்து யோசித்து அதை மெடிடேட் பண்ணும்பொழுது அறிவு உண்டாகுது அறிவு உண்டானதுக்கு அப்புறம் அவன் சரீரத்தில் சுகமானுகிறதை உணர்கிறான் இன்னைக்கு மக்களுக்கு அதை குறித்து அறிவை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி எடுப்பதே மாட்டாங்க சுகத்தை குறித்து வெற்றியை குறித்து செழிப்பை குறித்து அதிகமாக கேட்க மாட்டாங்க ஏன் ஒரு சத்தியத்தை போதிக்கும் பொழுது சபையில் எடுத்தோம் என்றால் அது ஒரே நாளில் சொல்லி முடிக்க மாட்டேன் அஞ்சு வாரமோ ஆறு வாரமோ பத்து வாரமோ சில சத்தியங்களை இருபத்தஞ்சி வாரத்துக்கு மேலே போதிக்கிறோம் ஏன் போதிக்கிறோம் என்றால் அதை குறித்த அறிவு நமக்கு அதிகம் பெருகும் பொழுது அந்த அறிவு நம்ம டாமினேட் பண்ணும் பொழுது அறிவுனா உலக அறிவில்லை தேவனை குறித்த அறிவு தேவன் என்ன செய்து முடித்தாரோ அந்த அறிவு பெருகும் பொழுது அந்த அறிவும் நம்மளோட வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது வேதம் சொல்லுது என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாக அப்போ அறிவு இருக்கிறதென்றால் வாழ்ந்திருப்பார்கள் தேவனை குறித்த அறிவு இன்றைக்கி மக்களுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை ஆசீர்வாதத்தை கற்றுக்கொள்ள விரும்புவது கிடையாது வாழ்க்கையில் இருக்க எல்லா பிரச்சனைகளையும் தேவன் ஒரு அற்புதத்தை செய்து மாற்றிவிட வேண்டும் நினைக்கிறாங்க அண்டவரே ஒரு அற்புதத்தை காண செய்யுங்க இன்றைய காண செய்யுங்க இப்பொழுதே காண செய்யுங்க நம்மளும் பாடுகிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரத்தில் அற்புதங்கள் தேவைப்படுகிறது ஆனால் அற்புதத்தில் தான் நாம் வாழ வேண்டும் என்று தேவன் நமக்காக வைத்திருக்கிறான்னு கேட்டமென்றால் நிச்சயமே கிடையாது நாம் வாழ்க்கை அற்புதத்தில் வாழக்கூடாது அது தேவனுடைய த பெஸ்ட்டு கிடையாது தேவனுடைய த பெஸ்ட்டுங்கிறது நம்முடைய ஆசீர்வாதத்தில் வாழ வேண்டும் ஒரு வாழ்க்கையில் அற்புதம் நடக்க வேண்டும் அற்புதம் என்றால் அது மிராக்கல் மிராக்கல் என்றால் ஆர்டினரி கிடையாது எஸ்டார்டினரி இயற்கைக்கு அப்பாற்பட்டது இயற்கை விதிகளை தேவன் மீறி ஒரு காரியத்தை செய்வது அவர் எந்த இயற்கை விதிகளை வைத்திருந்தாரோ அந்த இயற்கை விதிகளை வயலைட் பண்ணி அவர் செய்வது அதான் அதான் மிராக்கல் சொல்கிறோம் இயற்கை விதிப்படி நடந்துச்சுன்னா அது நார்மல் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஒரு காரியம் நடக்குதென்றால் என்றால் அதைத்தான் நாம் அற்புதம்னு சொல்லுகிறோம் உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டுமென்றால் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு கஷ்டத்தை நீங்கள் அனுபவித்து கொண்டு அந்த கஷ்டத்திலேருந்து விடுதலையாக்குவதற்காக தேவன் இயற்கை விதிகளை மீறி சூப்பர் நேச்சுரல் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஒரு டெலிவரன்ஸ் ஏற்படுத்தி கொடுக்குறார் அதுதான் மிராக்கல் அற்புதம் சொல்கிறோம் கஷ்டப்படுகிறோம் அந்த கஷ்டத்தை வெளியே கொண்டு வருகிறார் நல்லது ஆனால் மக்கள் அதற்கப்பறம் ஆசிர்வாத்தை அறிந்து கொண்டு ஆசீர்வாதில் வாழுகிறான்னு கேட்டால் ஆசீர்வாதில் வாழலை அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு அற்புதம் வேணும் அற்புதத்தின் மேல் அற்புதம் அற்புதத்தின் மேல் அற்புதம் அற்புதத்து மேலே அற்புதம் பொழுது ஒரு இக்கட்டிலேருந்து வெளியே வர்றீங்க கத்திரம் அற்புதம் செய்கிறா திரும்பி இன்னொரு இக்கட்டுக்கு போகிறீங்க அப்படி இருக்கும் பொழுது ஏசியாவில் படிச்ச முடியாது நித்திய மகிழ்ச்சி ஒன் தலையின் மேல் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா அது இருக்காது அது நித்திய மகிழ்ச்சியில் அவங்களுக்கு தற்காலிகமான மகிழ்ச்சி ஒரு அற்புதம் பெறுகிறது அற்புதம் உடனே விடுதலை வந்தோன்னா அப்பாடைஞ்சோன்னா அடுத்த பிரச்சனை வந்துடுது அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும் முடியா கத்தரை உங்களை என்னையும் தெரிந்து கொள்ளவில்லை அற்புதம் தேவைப்படுகிறதா தேவைப்படுகிறது தேவன் செய்கிறார் என்று கலாத்தியர் மூணாம் வயதில் சொல்கிறார் உங்களுக்குள்ள ஆவி அளித்து அற்புதங்களை நடப்பிக்கிறவன் சொல்லப்பட்டிருக்கிறது அற்புதங்களை இன்னும் நடப்பிக்கிறார் ஆனால் அப்படித்தான் வாழணுமானு கேட்டால் அப்படி வாழ வேணாம் ஒரு மனிதன் கஷ்டப்படுறாரு சைக்கிளில் தான் போகிறாரு பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைகளை கூப்பிட்டு சைக்கிளில் போகிறாரு இந்த நிலை மாறுமா மாறாதா வாழ்க்கையில் கத்துற ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா என்று ஜபிக்கிறாரு தேவன் இயற்கை காப்பாற்பட்டத்தில் யாருடைய மனதை ஏவி அவருக்கு ஒரு பைக் வாங்கி கொடுத்துறாருன்னு வச்சுருங்க அது அது மிராக்கல் அவருடைய இயற்கைக்கு அப்பறப்படத்தில் அற்புதம் நடந்துருது அது நல்லது அது வந்ததுக்கு அப்புறம் அவர் ஒவ்வொரு நாள் பெட்ரோல் போடுறதுக்கும் அற்புதத்தை தேடினார் என்றால் அது தேவனுடைய வாழ்க்கை முறை கிடையாது தேவனுடைய வாழ்க்கை முறை என்பது அவரே ஒரு பைக்கை வாங்கணும் அந்த பைக்கு வந்து ரிசர்வில் உள்ள விழாத அளவுக்கு பெட்ரோல் போடக்கூடிய ஆற்றல் உள்ள மனிதனாக இருக்கணும் அதுதான் ஆசீர்வாதம் ஆசீர்வாதங்கிறது பிரச்சனையிலேருந்து வெளியே வருவது கிடையாது பிரச்சனை வராமல் தடுப்பது வியாதியில் இருக்கிறோம் வியாதியிலேருந்து கத்துற அற்புதமாக நம்மை சுகமாக்குறார் நல்லது சாட்சி சொல்லுகிறோம் டாக்டர் கூட கைவிட்டார் வாய்ப்பே இல்லைன்ட்டாங்க டேட் குறிச்சிட்டாங்க ஆனால் தேவன் இயற்கைக்கு பாடப்பட்ட என்னை சந்தித்தார் அவருடைய கரம் என் மேலே படுகிறது மாதிரி பார்த்தேன் எனக்கு சிலுவை கொடுத்து தரிசனத்தை பார்த்தேன் நான் இயற்கைக்கு பாடப்பட்டதை சுகமாயிட்டேன் நல்லது அற்புதம் நடந்திருக்கு உங்களுக்கு ஆனால் வியாதியே வராமல் இருக்கிறது ஆசீர்வாதம் வியாதியே வராமல் வாதை உன் கூடாரத்தை அணுகாது உன் வாசஸ்தலத்தை அணுகாதுன்றது பார்த்தீங்களா அப்படி அணுகாமல் அந்த பாதுகாப்பின் வளையத்துக்குள்ள இருக்கிறது ஆசீர்வாதம் கஷ்டப்பட்டு பாடாத பாடுபட்டு பத்து ஊசி போட்டு அது மூக்க சுழிச்சு முகத்தை சுழிச்சிட்டு வேதனைப்பட்டு சுகமாகறது காட்டிலும் சுகமே தேவைப்படவில்லை சுகமாதான் இருக்கிறேன் என்று நினைத்தீர்கள் என்றால் அது பிளஸ்ஸிங்கில் வாழ்றது அப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை தான் கத்தர் உங்களுக்கும் எனக்கும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் சும்மா வருவது கிடையாது ரட்சிப்பு கத்தருடையது தேவருடைய ஆசிர்வாதம் உடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக எதுக்கு கத்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் நிறைவான வாழ்க்கை கொடுக்குறார் ஆசிர்வாதம் சொல்லும் பொழுது என் எம்பவர்மெண்ட் டு எக்ஸல் என் எம்பவர்மெண்ட் டு சக்சீன் என் எம்பவர்மெண்ட் டு ப்ராஸ்பர் செழிக்கக்கூடிய தலைசிறந்து வாழக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ராடினரிய வாழ்க்கை வாழக்கூடிய உன்னதத்தின் பேலன்ஸ் சொன்னோம் முன்னூற்றி ஐம்பத்தி ஆறில் சொல்கிறார் நான் அனுபவிப்பதற்கு சகலவது நன்மைகளையும் சம்பூர்ணமாக கொடுக்குற தேவன் இருக்கு அனுபவிப்பதற்கு எல்லாம் கொடுக்கறார் நல்ல கார் கொடுக்கிறார் நல்ல வீடு கொடுக்கிறார் நல்ல வசதி வாய்ப்புகளை கொடுக்கிறார் போடுவதற்கு நல்ல உடைகளை கொடுக்கிறார் நிலைப்பாறுதலுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு சகலத்தையும் தேவன் சம்பூர்ணமாக கொடுக்கிறார் உலகம் முழுவதும் தீமையில் இருக்கிறது உலகம் முழு வறுமையில் இருக்கிறது உலகம் முழுவதும் பொருளாதார கஷ்டத்தில் இருக்கும் பொழுது வாழ்வது எப்படி தலை தோங்குவது எப்படி முன்னேறுவது எப்படி என்று அவன் கவலைப்பட்டிருக்கும் பொழுது அந்த காலகட்டத்தில் நீங்கள் முன்னேறி போகும் பொழுது அந்த நேரத்தில் காஸ்பல் சொல்வது மிகவும் எளிதாக இருக்கும் கஷ்டப்படுறான் பாடுபடுறான் நான் கஷ்டப்படல பாடுபடலை வேதனைப்படலை கலக்கம் தேவன் கையில் கொடுத்த வேலையை நான் சின்சியராக செய்கிறேன் கத்திரனை ஆசீர்வதித்திருக்கிறார் கத்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்குறேன்னு சொல்லும் பொழுது அவனுக்கு காஸ்வல் தலையில் சுத்தியில் அடித்தது மாதிரி இறங்கும் அக்கா தான் கத்திரை செய்கிறார் எல்லாருக்கும் கீழே போகும் பொழுது தன்னுடைய மக்களுக்கு உன்னதத்தின் பலனை அந்த எம்பவர்மெண்ட்டை மேலே வச்சு அவனை உயர்த்தி கத்தரை நம்புகிறவன் இப்படி இருப்பான் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டான சாட்சியாக இருப்பதற்காக தான் கத்தரை ஆசீர்வாதத்தை ஒரு மனிதன் மேலே வைக்கிறார் இந்த உலகம் தோல்வி அடைந்தவர்களை பார்க்காது இந்த உலகம் வெற்றி அடைந்தவர்களை மட்டும்தான் கொண்டாடும் எல்லாருக்குமே வெற்றி அடையணும் தலை சிறந்திருக்குன்னு ஆசை இருக்கிறது அந்த ஆசை சும்மா வருவது கிடையாது இந்த ஆசிர்வாதத்தை குறித்த அறிவு உணர்வு ரசிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதன் மேல இருக்குங்க இந்த ஆசிர்வாதம் கத்தர் பாரபட்சம் உள்ளவர் இருக்குது இவருக்கு அதிகமாக ஆசிர்வாதம் வந்துருச்சு இவனுக்கு இவருக்கு கொஞ்சம் ஆசிர்வாதம் வந்துருச்சு கிடையாது எல்லாருமேல ஆசிர்வாதம் இருக்கிறது ஈக்குவலாக இருக்கிறது சிலருக்கு அதிகமாக வெளிப்படுகிறது சிலருக்கு வெளிப்படலை சிலருக்கு நார்மலாக வெளிப்பட்டுருக்கு இது தேவனை பொறுத்தல்ல நம்முடைய சிந்தனையை பொறுத்து இதை குறித்து யோசிப்பதை குறித்து இதை குறித்து படிப்பதை குறித்து இதை குறித்து ஆழமாக தியானிப்பதை குறித்து இருக்கிறது எந்தளவுக்கு தியானிக்கிறானோ அவன் உஷ்ணம் வருகிறதை காணமாட்டான் உஷ்ணமே இல்லைன்னு சொல்லலை உஷ்ணம் இருக்கு வாழ்க்கையின் பங்காக இருக்காது நிறைவா இருப்பான் ஏனென்றால் தேவன் கொடுத்த கிரையும் சாதாரண கரையும் கிடையாது மிகப்பெரிய கிரையத்தை கொடுத்து அப்பாடா தபன் கிடையாது ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ்வதற்காக வைத்திருக்கிறார் எபேசியர் போவோம் எபேசியர் ஒன்று மூணு நம்முடைய கத்ரா இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் யாருக்குள்ள ஆசீர்வதித்திருக்கிறார் கிறிஸ்துவுக்குள் உன்னதத்தில் ஒரு பொசிஷனில் தேவன் உங்களை எண்ணெய் வைத்து மீட்கப்பட்ட ஜனங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக வைத்து உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் இந்த ஆவிக்குரியனா என்ன மூணு வாரத்துக்கு முன்னாடி பேசுனேன் ஆவிக்குரிய என்றால் அது யாருக்கு சொந்தமானதுன்னு அர்த்தம் அது பரிசுத்த ஆவியானவருக்கு சொந்தமானது தேவனுக்கு சொந்தமானது பிலாங்ஸ் டு யாருக்கு உரியதுன்னு அர்த்தம் அதனால தான் அந்த ஆவிக்குரியது இது உலகத்துக்குரியது கிடையாது உலக மக்களுக்குரியது கிடையாது தேவனுக்குரியது ஆவிக்குரியது பிலாங்ஸ் டு த ஸ்பிரிட் அதனால தான் ஆவிக்குரியது அந்த ஆசீர்வாதெல்லாம் நம்மை ஆசீர்வதித்திருக்கான்னு சொல்லப்பட்டிருக்கு எப்போ ஆசீர் என்னைக்கு இயேசுவின் சொந்த இச்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ உங்களுக்கு வர வேண்டிய பாவங்கள் பாவத்துக்குரிய தண்டனை மீறுதலின் பலன் எல்லாவற்றையும் கிறிஸ்துவானவர் சுமந்தார் இரத்தினால நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன் என்று என்னைக்கு விசுவாசித்து இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ அன்னைக்கே கத்தர் உங்களை வெளியே இருந்த உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக வைக்கிறார் கிறிஸ்துவுக்குள்ள தான் ஆசீர்வாதத்துடைய நிறைவு இருக்கிறது ஆசீர்வாதத்தினுடைய பண்டலாக இருக்கிறார் நிறைவாக இருக்கிறார் ஒரு பேப்பர் எடுத்து இந்த புத்தகத்துக்குள்ளே வைக்கிறோம் என்றால் இந்த புத்தகத்தை மூடிட்டோம் என்றால் இந்த புத்தகம் போகிற பகுதியெலாம் அந்த பேப்பரும் போகும் இந்த புத்தகத்துக்குள்ளே இருக்க பேப்பரை எடுக்கணும்னா நான் புத்தகத்தை பிரிக்கணும் நான் எங்கே என்றால் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன் என்னோடய அடையாளம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறது இதை ஒரு மனிதன் உணர்கிறான் சிந்திக்கிறான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறேன் கிறிஸ்துவின் மேலே இருந்த அதே ஆசிர்வாதம் என் மேல் இருக்கிறது நான் அவரோட ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறேன் என்பதை ஒரு மனிதன் சதா காலமும் விசுவாசிக்கிறான் சிந்திக்கிறான் என்றால் ஆசிர்வாதத்துடைய நன்மைகளில் இருந்து அவன் தப்ப முடியாது ஆசீர்வாதம் என்றால் டு எக்ஸல் சொல்கிறோம் எக்ஸல் என்றால் எக்ஸலண்ட்டாக வாழ்வது மற்றவர்களை பார்க்கலும் எக்ஸ்ட்ரா செயல்படுவது மற்றவர்களை பார்க்கலும் தண்ணிகரற்ற விதத்தில் வாழ்வது அப்போஸ் பவுல் பவுர் சொல்கிறார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு மற்ற எல்லாரை பார்க்கலும் அதிகமாக அவர் பிரயாசப்பட்டார் அவரே சொல்கிறார் மற்ற எல்லாரை பார்க்கலும் நான் பிரயாசப்பட்டேன் ஆகிலும் நான் அல்ல தேவனுடைய தயவு தேவனுடைய பிளெஸ்சிங் தேவனுடைய ஆசிர்வாதம் என்னை எஸ்ட்ரா பிரயாசப்பட வைக்கிறது என் மேலே ஒன்று இருக்கிறது அது உன்னதத்தின் பலன் தேவனுடையது என்று ஒரு மனிதன் அறியும் பொழுது எவ்வளவு எதிர்ப்புகள் எதிர்மறையான காரியங்கள் வந்தாலும் அவன் பின்வாங்கி போக மாட்டான் அவன் தொடர்ந்து ப்ரொக்ரஸ் ஆகி போவான் அப்படி ப்ரொக்ரஸ் ஆகி போகிற மனிதனே உலகம் உத்து பார்க்குது இவ்வளோ எதிர்ப்பின் மத்தியில் எதிர்மறையான காரியத்தின் மத்தியில் ஒரு மனிதன் ஜெயிக்கிறான் முன்னேறி போகிறான் என்றால் சம்திங் இஸ் டிஃப்ரெண்ட் உலகம் பார்க்குது தான் காஸ்பல் எல்லாரையும் போற்றி கொண்டாடுவது கிடையாது விளாடுகிறார்களோ தலை சிறந்து விளாடுகிறார்களோ அவர்களுக்கு தான் ஃபேன்ஸ் அதிகம் அவர்கள் தலை சிறந்து விளையாடுகிறார்கள் அவர்கள் உள்ள வரும்பொழுதே ஒரு ஆரவாரம் இருக்கு இந்த மேட்சுடைய போக்கு மாறும் என்று பார்க்கிறார்கள் தான் கத்தர் இந்த உலகத்தில் இருந்தாலும் நாம் இருக்கிறோம் நம் மேலே தேவனோட ஆசிர்வாதம் இருக்குது என்றால் இந்த உலகத்தினுடைய போக்கு நம் மூலமாக மாறணும் நம்ம வாழ்க்கையின் போக்கு மாறணும் ஏன் மாறல என்றால் கத்தட்ட பிரச்சனை இருக்குன்னு கிடையாது உங்கள்கிட்டையும் பிரச்சனை இல்லை புத்தி பிரச்சனை சிந்திக்கலை யோசிக்கலை நாம் யார் யாருக்குள்ளாக இருக்கிறோம் யாருடைய ஆசீர்வாதம் என் மேல் இருக்கிற என்பதை மக்கள் அறிந்து கொள்ளலை கிறிஸ்துவான பூமியில் தோல்வியாக இல்லை கிறிஸ்துவானோர் மேலே எந்த ஆசிர்வாதம் இருந்ததோ அதே ஆசிர்வாதம் நம்ம இருக்கு அதனால தான் வேதம் சொல்கிறது தேவரீருடைய ஆசீர்வாதம் இருக்குது உலகத்தின் ஆசீர்வாதம் இல்லை முன்னோர்களின் ஆசீர்வாதம் இல்லை சில தான் சொல்கிறாங்க இல்லையா எப்படி இருக்கீங்க கேட்டால் உங்கள் புண்ணியத்தில் இருக்கேன் சார்மா ஏன் புண்ணியத்தில் இல்லை உங்கள் புண்ணியத்தில் இல்லை அவருடைய புண்ணியம் உங்கள் மேலே இருக்கிறது என்றால் அவருடைய புண்ணியத்தினுடைய பலன் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் எதிர்மறையான காரியத்தில்ங்க ஜெயிக்கவே முடியாது முன்னேறவே முடியாதுங்கிற நேரத்தில் இருக்கணும் திருப்பி சொல்கிறேன் ஆசிர்வாதங்கிறது பொருள் அல்ல ஆசிர்வாதங்கிறது வீடு அல்ல ஆசிர்வாதங்கிறது விலையிறந்த செல்ஃபோன் கையில் வச்சுருக்கிறது கிடையாது ஆசீர்வாதங்கிறது உங்கள் கையில் சொத்து இருக்கிறது கிடையாது ஏன் சொல்கிறேன்றால் இவரெல்லாம் பிளஸ்ஸிங் ஆசிர்வாத போத போதகர்கள் பிளஸ்ஸிங் போதுகாரங்கிறாங்க இல்லையா அவங்க ஆசீர்வாதம் என்ன சொல்கிறாங்கன்னா பணத்தை சொல்கிறாங்க பணத்துக்கு பின்னாடி போற ஆள் கிடையாது பொருளுக்கு பின்னாடி போற ஆள் கிடையாது ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி போற ஆள் ஒரு மனிதன் ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி போகிறான் என்றால் அவனுக்கு பின்னாடி பொருள் வரும் ஆசீர்வாதம் உன்னதத்துடையது தேவரது தேவன் தீமை இருக்கா தேவன் ஆசீர்வாதம் வருகிறது என்றால் அந்த ஆசிர்வாதம் தீமை என்றால் அப்ப தேவன் யார் தேவன் நல்லவர் அந்த நல்லவற்றிருந்து வருது ஆசீர்வாதம் என்றால் தேவன் உங்கள் மேலே ஒரு நல் வார்த்தையை கூறுவது ஒரு தயவை உங்கள் மேலே வெளிப்படுத்துவது அந்த தயவு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் பொருள் போகலாம் பணம் போகலாம் எல்லாம் போனால் கூட நீங்கள் போக மாட்டீங்க நீங்கள் ஜெயிமாக இருப்பீங்க இந்த ஊருக்கு வந்தேன் ஊருக்கு வந்தப்போ ஒரு பெட்டி கொண்டு வந்தேன் பெட்டினா போடுறதுக்கு கொஞ்சம் ட்ரெஸ் இருந்துச்சு வேறு ஒன்றும் இல்லைன்ட்ட இந்த ஊரில் வரும் பொழுது ஸ்டேட் பேங்கில் தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு எங்கள் கையில் காசு கிடையாது காசு கிடையாது ஆயிரம் ரூபா போட்டோம்னா அக்கௌண்ட் ஓப்பன் நாங்கள் அப்போ என்கிட்ட ஆயிரம் ரூபா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறக்கு என் கையில் காசு கிடையாது ஆனால் என் தலையில் ஆசீர்வாதம் இருந்துச்சு கையில் அன்னைக்கு காசு இல்லை இல்லைங்கிறதுனால நான் ஏழை நான் சபிக்கப்பட்டவன் கிடையாது அந்த பேங்க் மேனேஜர் அவர் காசை போட்டு முருகானந்தன் விட்டுருந்தார் அவர் காசு போட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணார் எனக்கு ரெண்டாயிரம் ரூபா கையில் ஒரு செக் இருந்துச்சு செக்கை வச்சு ஓப்பன் பண்ண முடியாது அப்புறம் அதை போட்டுட்டு அந்த ஆயிரம் ரூபா எடுத்து முருகானந்த கையில் கொடுத்துட்டு அப்படி தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதான் முதல் நில இன்னைக்கு அப்படி இருக்கணான்னு கேட்டால் அப்படி இல்லை ஏனென்றால் ஒரு மனிதன் மேலே அந்த ஆசிர்வாதம் இருக்கிறது என்றால் ஒன்றுமே இல்லைன்னா கூட கொஞ்ச நாளில் வந்துடும் ஆசிர்வாதங்கிறது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் தங்க முட்டை போடுற வாத்து மாதிரி முட்டையெல்லாம் பணம் வீடு காரு பங்களெல்லாம் முட்டை நீங்கள் ரெண்டு முட்டை எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா வாத்து என்கிட்ட தான் இருக்குது வாத் வாத்துன்னா நான் ஆசீர்வாத வாத்துன்னு சொல்லலைங்க சோர்ஸ் என்கிட்ட இருக்குது அந்த சோர்ஸ் என் மேலே வரை என் மேலே தேவன் பேசுகிற நல் வார்த்தைகள் இருக்கிற வரை நான் தோல்வி அடைவது கஷ்டம் நீங்களும் தோல்வி அடைவது கஷ்டம் எவ்வளவு எதிர்மறையான காரியங்கள் வந்தாலும் நான் தோற்றுவிடுவேனுங்கிற எதிர்பார்ப்பு எனக்கு இல்லவே இல்லை ஒரு நாள் கூட இல்லை எங்கே போனாலும் ஜெயிப்போம் மேற்கொள்வோம் ஏனென்றால் அந்த நல் வார்த்தை தேவன் மேலே கூறி வச்சிருக்கிறார் அதை நான் விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்க விசுவாசிக்கும்பொழுது தலை சிறந்த மக்களாக இருப்போம் உபாய் இருபத்தெட்டு போவோம் இந்த ஆசீர்வாதம் எப்படி செயல்படுகிறது என்று உபாய் இருபத்தெட்டில் காமிக்கிறேன் உபாய் இருபத்தெட்டு இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கத்தருடைய கட்டளம்படையெல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படி ஒரு சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் தேவனாய் கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் பழைய ஏற்பாடு காலத்தில் நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் ஒன்றுலேருந்து பதினாலு வரை ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஆசீர்வாதங்கள்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பழிக்க வேண்டுமென்றால் அந்த காலகட்டத்தில் அந்த மக்களுக்கு கற்பனைகளை கை கொள்ளணும் கற்பனைகளை கை கொன்றதுனால தான் ஆசிர்வாதத்தை பெற்றார்களா என்று கேட்டோம்னால் கிடையாது நான் பல முறை பேசியிருக்கேன் வருஷத்துக்கு ஒரு முறை பாவ நிவாரண பலியாக ஒரு ஆட்டுக்கடா காலை வெட்டப்படுகிறதுனாலே இந்த ஆசீர்வாதங்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகுது அவர்களுடைய கீழ்ப்பளிதல்னாலும் அந்த ஆசிர்வாதம் உண்டாகலை எல்லாம் கவனிக்கணும் பலியின் மேலே விசுவாசம் வைத்தபடியினாலே இந்த ஆசிர்வாதங்கள் அனைத்தும் வருகிறது இன்றைக்கும் கற்பனைகளை கை கொள்ளக்கூடாதுன்னு சொல்லலை எல்லாம் கவனிங்க கிருபையை போதிக்கிறவன்றால் கற்பனைகளை கை கொள்ளான்னு கூடான்னு சொல்லலை பிள்ளைகளுக்கு கற்பனைகளை சொல்லிக் கொடுக்குறோம் உன் தாயின் தகப்பனை கனம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் பொய் சொல்லாதன்னு சொல்லிக் கொடுக்குறோம் திருடு பண்ணாதன்னு சொல்லிக் கொடுக்குறோம் பொய் சாட்சி சொல்லாதன்னு சொல்லிக் கொடுக்குறோம் அடுத்தவங்க ஒரு பொருள் மேலே ஆசைப்படான்னு சொல்லிக் கொடுக்குறோம் பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுக்குறோம் இது உலகத்தோட டீல் பண்ணுவதற்கு ஆனால் அதை கொண்டு வந்து நான் தேவனோடு போகக்கூடாது தேவன்ட்ட ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு என்னுடைய கீழ்ப்படிதல் இல்லை கிறிஸ்துவானவர் கீழ்படிந்தார் என்று அவர் மேல் நான் வைக்கிறேன் அந்த விசுவாசம் இப்போ சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள்லாம் என் வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கிறது ஆனால் என்னுடைய கீழ்ப்படிதல் தான் நான் கவனம் வைக்கிறேன் என்னுடைய கீழ்ப்படிதலா கீழ்ப்படிதல் இல்லையான்னு கவனம் வைத்தன என்றால் நான் என்ன நோக்கி பார்க்குறேன் நான் கிறிஸ்துவை நோக்கி பார்க்கல இன்னைக்கு சாதாரண ஒரு விசுவாசிட்ட போய் ஏன் ஆசீர்வாதம் ஒரு மனிதனுக்கு வருகிறதுன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா அவனுடைய கீழ்ப்படிதல் அதனால் வருது ஒழுங்காக ஜோம் பண்ணுறான் ஒழுங்காக வேதம் வாசிக்கிறான் பத்து கற்பனையின்படி வாழ்கிறான் அது நடிப்பில் தான் அவனுக்கு ஆசீர்வாதம் வரும் சாதாரண மனுஷன் சொல்லுவான் அதான் சொல்லுவான் ஆனால் வேதம் சொல்லுகிறது கலாத்தியர் புத்தகத்தில் மூணாம் அதிகாரத்தில் நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்கார யாவரும் சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள் வேதம் சொல்லுகிறது நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரர்கள் அனைவரும் நியாயப்பிரமாணத்தை மீறுகர்கள் அனைவரும் சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள்னு சொல்லலை நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரர்கள் அனைவரும் நியாயப்பிரமாணத்தின்படி கை கொண்டு நியாயப்பிரமாணத்தின் மூலமாக தேவனோட ஆசீர்வாதத்தை பெற முடியும் என்று நினைக்கிற அனைவரும் சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள் விதம் சொல்லுகிறது ஏன் சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறார் என்றால் நான் செய்கிற செயல்கள் மூலமாக தான் எனக்கு ஆசீர்வாதம் வருது அனுகூலம் வருது ஒத்தாசை வருதுன்னு ஒரு மனிதன் நினைக்கிறான் என்றால் அதே மனால் பூர்ணமாக செய்ய முடியாத பொழுது குற்ற உணர்வு வந்துடும் பிரமாணம் ஒரு மனிதனை குற்றப்படுத்தும் அதனால தான் மினிஸ்ட்ரி ஆஃப் காண்டம்னேஷன் ரெண்டு கூறுத மூணு சொல்லுகிறார் ஆக்கினை தீர்ப்பு கொடுக்குற ஊழியம் இருக்கு அந்த ஊழியத்தினுடைய மெயினான காரியம் என்னதென்றால் எந்த மனிதன் அதை கைக்குலன்னு நினைக்கிறான் அவனை குற்ற உணர்வுக்குள்ளே வந்துடும் குற்ற உணர்வு வருது நான் தகுதியற்றவன் அருகதையற்றவன் உணர்வு உணர்வு என்றால் அவன் தலையின் மேலே ஆசீர்வாதத்தை சிந்திக்க மாட்டான் ஆனால் தேவனை நேசிக்கிறார் அன்பு செலுத்துகிறார் எனக்காக எல்லாவற்றையும் சிலுவின் மேலே கொடுத்துருக்கிறார் என்னை அளவு கிடந்த விதத்தில் ஒரு தேவன் நேசிக்கிறான்னு நினைச்சான் என்றால் அவன் ஆசிர்வாத எதிர்பார்க்க ஆரம்பான் அதில் வாழ ஆரம்ப சிந்திக்க ஆரம்பிப்பான் ஒருவேளை பாசத்தை மீறிட்டேன் ஆகும் வேதம் சொல்லுகிறது நியாயப்பிரமாணத்தினுடைய சாபம் எல்லாம் அவர் மேல வந்து சொல்லுது முக்கியம் அன்னைக்கு யாரையா ஒரு ஆள் அவன் கேட்கல ஒருத்தன் ஒரு குரூப் அலையுது இப்ப எதையுமே கேட்க மாட்டாங்க அவனுடைய காரியத்தை போட்டுருவான் அதை போட்டிருக்கான் டே காரியம் இருக்கவே ஏழாவது நாள் சர்ச்சுக்கு போகிற ஆள் இருக்கு கோதுமையும் கலையும் இங்கிலீஷ் எழுதியிருக்கேன் நிறைய நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போகிறீங்க பத்து கற்பனையில் கை கொள்ளலன்னா நீங்கள்லாம் பதர்கள் எழுதியிருக்கேன் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகிறவர்கள் பத்து கற்பனை கை கொள்ளாதவர்கள்லாம் பதர்கள் கத்தர் உங்களை குடுங்கி அக்கினியில் போடுவார்னு போட்டிருக்கேன் ஏன்னா அவங்களுடைய மனதனுடைய நிலைமை என்னென்ன என்றால் பத்து கற்பனை கை கொள்ளணும் கை கொண்டாதான் ஆசீர்வாதம் வருண்டு கத்து கற்பனையின்படி வாழ்ந்தீர்கள் என்றால் குற்ற உணர்வு வரும் கல்வாரியை நோக்கி பார்க்கிறீர்கள் ரட்சிப்பை நோக்கி பார்க்கிறீர்கள் ரட்சிப்பின் மூலமாக தேவோட ஆசீர்வாதம் தலையின் மேலே நோக்கி பார்க்கிறீர்கள் என்றால் எதிர்பார்ப்பு உண்டாகும் நல்லது நடக்கும் என்கிற எதிர்பார்ப்பு உண்டாகும் உமா இருபத்தி எட்டு எட்டு வாசிப்போம் கத்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளும் உனக்கு ஆசிர்வாதம் கட்டளையிடுவார் கத்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டையிடுவார் நீ கிங் ஜேம்ஸ் வர்சன்லாம் அழகாக மொழிபெயர்த்துருக்காங்க இங்கே சொல்லப்படும் கத்தர் உன் களஞ்சியங்களிலும் உன் வேலைகளிலும் ஆசீர்வாதத்தை கட்டையிடுவார்னு போட்டிருக்கு ஆனால் அப்படி கத்தர் வந்து நம்முடைய பேங்க் அக்கௌண்ட் மேலே ஆசீர்வாதத்தை வைக்க மாட்டார் நீங்கள் செய்கிற வேலை மேலே ஆசீர்வாதத்தை வைக்க மாட்டார் கத்தர் ஆசீர்வாதத்தை உங்கள் மேலே தான் வைப்பார் உங்கள் பேங்க் ஆசீர்வதிக்கப்பட்ட பேங்க் அல்ல நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் உங்க வேலை ஆசிர்வதிக்கப்பட்ட வேலை இல்ல நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டுள்ள இருக்கிறபடியாலே நீங்க செய்கிற வேலை ஆசிர்வதிக்கப்பட்டது காரணம் நீங்க அதுக்கு காரணம் உங்க மேல ஆசிர்வாதம் அது நீ கிங் ஜேம்ஸ் வர்சல் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா the lord shall command the blessing on you in your storehouse onnude pandaga saalile kathar unmel aashirvaatha kattaduvar உன்னுடைய பண்டக சாலையில ஆசிர்வாதத்தை உண்மையில கட்டளை இடுவார் ஆசிர்வாதம் யார் மேல கட்டளை எடுக்கிறான் பேங்க்ல இல்ல என் பேங்க் ஆசிர்வதிக்கப்பட்ட பேங்க் இல்ல நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் உங்கள் நிமித்தம் அந்த களஞ்சியம் நிரம்பி வழிகிறது அந்த வேலை நிரம்பி வழிகிறது மனதில் வைங்க நான் ஒரு வித்தியாசமானவன் ஆசிர்வதிக்கப்பட்டவன் நான் செய்கிற வேலை ஆசிர்வாதமாக இருக்கும் நான் செய்கிற தொழில் தொடங்கும் ஏனென்றால் நான் ஆசிர்வதிக்கப்பட்டவன் என் மேலே கத்துற ஆசிர்வாதத்தை கம்மான் பண்ணியிருக்கிறார் கட்ல இட்ருக்கிறார் தேவன் சொன்னாவே போதுங்க தேவன் சொல்கிறது மட்டுமல்ல ஆசீர்வாதத்தை கம்மான் பண்ணியிருக்கிறார் கட்ல இட்ருக்கிறான் என்றால் பவர்ஃபுல்லானது விசுவாசிங்க அதெல்லாம் கீழே சொல்லுகிறார் உனக்கு விரதமாக ஒரு வழியாக வருகிறவன் ஏறு வழியாக போன்றிருக்கு நமக்கு சும்மா வர்றவன் கிடையாது நம்ம சத்ருவே எத்தாப்பில் வர்றான் அந்த மாதிரி வந்துட்டு போகிறான் நம்மளை பார்த்துட்டு போறான் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் எனக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்று நினைச்சி வர்றான் என்றால் அவனுக்கு சேதம் ஏனென்றால் அவன் எனக்கு தீங்கு செய்யலை என் தலையும் மேலே ஒன்று இருக்கு அதை அழிக்கன்னு நினைக்கிறான் எங்கே இருக்கிறது முக்கியம் இல்லைங்க எது நம்ம மேலே இருக்கிறது எது நமக்குள்ள இருக்குங்க சிந்தை தான் முக்கியம் நான் யுற்றுக்காலம் நம்ம பிரசங்க லைவ்ல ஓடிட்டு இருந்துச்சு அது அம்மா லைட் சார்ட் கடைசியில் கொடுத்தாங்க யாரும் தெரியல எனக்கு எதே ஒரு சின்ன பகுதியில் இருக்கிற நீங்கள் தேவனுடைய சிந்தையும் தேவனையும் இவ்வளவு அழகாக வெளிப்படுத்துகிறீர்கள்னு எழுதியிருந்தாங்க இல்லை தான் அதான் லைஃப் சேட்டில் லாஸ்ட்டு லைஃப் சேட்டாக இருந்துச்சு எந்த பகுதியில் இருக்குங்கிறது முக்கியம் இல்லை அமெரிக்காவில் இருக்கிறோமா ஆப்பிரிக்காவில் இருக்கிறோமா இந்தியாவில் இருக்கிறோமா தெருக்கோடியில் இருக்கமா முக்கியம் இல்லை நம் மேலே என்ன இருக்கிறது என்பதை கொடுத்து சிந்தை தான் முக்கியம் அதான் சொல்கிற பட்டணத்தில் மாசு எங்க எங்க இருக்குங்கிறது ப்ளேஸ் முக்கியம் கிடையாது உங்க மேலே என்ன இருக்குங்கதா முக்கியம் அது நம்ம சிந்திப்பது கிடையாதுங்க அது யோசிப்பது கிடையாது இதுக்கு முன்னாடி ஒரு தடவை கேட்டேன் சபைல டெய்லி டிராஃபிக்ல நிக்கறோம் பச்சை லைட்டு மேலே இருக்குமா கீழே இருக்குமா நடுவுல இருக்குமானு கேட்டா பாதி பேருக்கு தெரியாது டிராஃபிக் லைட் எறஞ்சேன்னா போறோம் பச்சை லைட்டு மேலே இருக்குமா நடுவில் இருக்குமா கீழே இருக்குமான்னு கேட்டோம்னா பெரும்பாலும் நாட்களுக்கு தெரியாது பச்சை லைட்டு மேலே இருக்குமாங்க சில பச்சை லைட்டு நடுவில் இருக்குமாங்க மேலே சவுப் லைட்டு கீழே எல்லோ லைட்டு அதற்கு கீழே பச்சை லைட்டு நம்ம எதுவுமே யோசிப்பது கிடையாதுங்க இப்போ கையில் வாட்ச் இருக்குது வாட்சில் பன்னெண்டு மூணு ஆறு ஒம்பது இருக்கும் எல்லோரும் பார்க்குறோம் உங்கள் வாட்ச் வந்து ஆறான் அந்த ஆறு இருக்கு இல்லையா அரை மணி நேரத்துக்கு வரது இது அந்த ஆறு ஆறா இருக்கா ஆறு போட்டிருக்கா ஒன்று வி போட்டு ரோமன் லெட்ரு போட்டிருக்கா இல்லாட்ட பெரிய புள்ளி இருக்கான்னு ரொம்ப பேர் தெரியாது இப்படி பார்ப்போம் அது போயிடுவோம் பெருமானும் தெரியாதுங்க ஏன் தெரியாது என்றால் அநேக காரியங்களையும் நம்ம உற்று நோக்குவது கிடையாது நம் மேலே என்ன இருக்கிறது என்பதை சிந்திப்பதே கிடையாது அதனால சொல்கிறார் கத்தர் ஆசிர்வாதத்தை ஒன்றுக்கு கட்டளை இடுவார் உன் மேலே கமான்மெண்ட் இருக்கிறார் அதை ஒரு மனிதன் சிந்திக்கிறான் யோசிக்கிறான் என்றால் அவன் தோல்வியை வாழ முடியாது ஏன் அதை குறித்து அதிகமாக சிந்திங்கிறேன் ஏன் அதை குறித்து அதிகமாக கேளுங்கன்னு சொல்கிறேன் என்றால் எதை குறித்த எதிர்பார்ப்பு இருக்கிறதோ அதன் மேலே தான் நாட்டம் போகும் எதிர்பார்ப்பு இல்லாத காரியத்தில் நாட்டம் போகாதுங்க இப்போ இப்போ திடீர்னு சொல்றீங்க பாஸ்டர் கிரில்டு சிக்கனும் பிரியாணி செஞ்சு வச்சிருக்கீங்கன்னா எனக்கு எதிர்பார்ப்பு உச்சகட்டத்தில் வந்துடும் வந்துறேன்ருவேன் உடனே வந்துறேன்ருவேன் ஏன்னா எனக்கு எதிர்பார்ப்பு நீங்க சொன்ன உடனே எதிர்பார்ப்பு வருது எனக்கு வந்து பிரியாணியே பிடிக்காது அது கிரில்டு சிக்கன் வாந்தி மாந்தி வரும் வச்சுக்க நான் வருவேண்ணா சில காரியத்தை எதிர்பார்ப்பு உங்களுக்கு கத்தரை ஏற்படுத்தி கொடுக்குறாரு ஆனா மக்கள் தப்பா சொல்லி கொடுத்தாங்க ஆசீர்வாத்த பதிப்பாங்க ஆசீர்வாத்த பதிப்பாங்க ஆசீர்வாத்த பதிப்பாங்க அவர் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் பாரு ஐயோ நான் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் சொல்றேன் நான் நினைக்கிறேன் சாபம் சாபனா சொல்றேன் ஆசீர்வாதம் சொல்றேன் என்ன ஆசிர்வாதம் உலக பிரகரமான கிடையாது ஆசீர்வாதம்ங்கிறது பல்லவத்துக்குரியது உன்னதத்தின் ஆசீர்வாதம் தேவருடைய ஆசீர்வாதம் கொஞ்சம் சிந்திங்க கொஞ்சம் சிந்திச்சு இது என் வாழ்க்கையில வர வேண்டும் எதிர்பாருங்க ஆண்டவர் சொன்னாரு ஏசாவை வெறுத்த யாக்கோபை சிநேகித்தேன் ஏ யாக்கோபு ஆசீர்வாதத்தை விரும்புறா நான் ஆசீர்வாத்தை பெற்று ஆகணும்னு துடிக்கிறாங்க அவன் எப்போப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமான்னு பார்க்குறான் அண்ணன் கரெக்டாக பசியில் வர்றான் எனக்கு கூலு கொடுன்னா கரெக்டாக சொல்கிறான் ஆசீர்வாத்தை கொடுங்குறான் ஒரு பத்தாயிரம் கொடு அப்படின்னு சொல்லலை பாக்கெட் செலவு கொடு உன் கையில் காசு இருக்க மாடாது கொடு நீ வேட்டையாடிகிட்டு வந்த அந்த முயலை கொடு ஆட்டை கொடு மானை கொடுன்னு சொல்லலை அந்த ஆசிர்வாதத்தை கொடு இதை தர்றேங்குறான் அவனுக்கு அதில் நாட்டங்க அதனால தான் ஆண்டவர் சொன்னார் அவனை வெறுத்தேன் ஏன் வெறுத்தன் என்றால் அவன் தன் தலையின் மேலக்கு ஆசிர்வாதத்தை நிராகரித்தான் யாபேஸை குறித்து எல்லாரும் பேசுகிறாங்க இன்னைக்கு எத்தனை பேர் யாபேஸின் பேர் வச்சுருக்காங்க தெரியுமா ஜெயபேசு யாபேசின்னு பேர் வச்சுருக்காங்க யாபேசுன்னு என்னங்க வேதனை அர்த்தங்க துக்கம் அர்த்தங்க பாஸ்ட்டு துக்கம் நான் சொல்கிறான் அவரை பார்த்து பாஸ்ட்டு துக்கம் வாங்க நான் சொல்கிறோம் பாஸ்ட்டு வேதனை பாஸ்ட்டு வேதனை இப்போ பிரசங்கம் பண்ணுவார் அப்படின்னு நான் சொல்கிறோம் அதான் அர்த்தங்க பாஸ்ட்டு ஜெயபேஸ் பிரசங்கம் பண்ணுவார்னு அர்த்தம் ஃபாஸ்ட்டு வேதனை வந்து பேசுவார் அர்த்தம் ஆனால் அதை பேராக வைக்கிறாங்க ஏன் வைக்கிறாங்க என்றால் அந்த மனிதன் ஆசீர்வாதத்தை விருமனாயா யாபேஸ் ஒன்று நாளாகமும் நாலாம் மையாரத்தில் யா பே இஸ்ரவன் தேவனாய் கத்தரை நோக்கி தேவிரீர் என்னை ஆசீர்வத்து அந்த ஆசீர்வத்துன்னு தமிழில் மொட்டையாக போட்டாங்க ஆங்கில பிள்ளை படித்து பாருங்க பிளஸ் மீ இண்டீடுன்னு இருக்குது பிளஸ்ஸுங்கிற வார்த்தையும் பராக்கு இண்டீடுங்கிற வார்த்தையும் பராக்கு பராக் என்றால் எபரே வார்த்தை பிளஸிங் கத்தாவே என்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிங்கிறான் கத்தர் அந்த ஜபம் பிரிக்குதுங்க கத்தர் அவன் வேண்டி கொண்டதை அவனுக்கு தந்தர்லினார் இருக்கு இதை கேளுங்க இதை வாஞ்சிங்க தேவனே என் தலையின் மேலே ஆசிர்வாதம் இருக்குங்கிறீங்க உம்முடைய ஆசீர்வாதம் என் தலையில் வச்சிருக்குங்கிறீங்க அப்படின்னா ஏழையாக இருக்கக்கூடாது வறுமையில் இருக்கக்கூடாது வியாதியில் இருக்கக்கூடாது இந்த உன்னதத்தின் பலன் என் வாழ்க்கையை வெளிப்படட்டும் என்று எதிர்பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் தலை சிறந்து இருப்பீர்கள் எக்ஸ்ட்ரா மயில் போகிற ஆளாக இருப்பீங்க இன்னும் கொஞ்சம் செய்வோமே இன்னொன்று சிறப்பாக செய்வோமே இன்னும் கொஞ்சம் நல்லா செய்வோமேங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வாஞ்சி உங்களுக்கு வரும் நம்முடைய கைபலத்தை கொண்டு நம்முடைய ஞானத்தை கொண்டு நம்முடைய அறிவை கொண்டு தான் செய்ய வேண்டும் என்றால் உங்களை எக்ஸ்ட்ரா மயில் போக விடாது ஆனால் என் மேலே ஒன்று இருக்கிறது அதனை தோல்வி அடைய வைக்காது ஜெயிக்க வைக்க முன்னேற வைக்கும் என்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா மைல் போவீங்க மேலும் செயல்படுவதற்கு வாஞ்சிப்பீர்கள் இதை மனதில் வைங்க நான் சபிக்கப்பட்டவன் கிடையாது ஆசிர்வதிக்கப்பட்டவன் உன்னதருடைய ஆசீர்வாதம் என் தலையின் மேல் இருக்கிறது கீழே சாபம் சொல்லப்பட்டிருக்குங்க படித்தா தப்பு கிடையாது பதினஞ்சுல இருந்து அறுபத்தாறாம் வசனம் வர சாபம் இருக்கு ஒருத்தர் என்கிட்ட கேட்டாரு ஏன் பாஸ்டர் ஆசீர்வாதம் பதினாலு வசனத்துலயும் முடிச்சிட்டாரு சாபத்தை மட்டும் இவ்வளவு வசனம் போட்டிருக்காருன்னு ஏன்னா மக்களுக்கு நிறைய காரியம் சாபம்னா என்னன்னே தெரியாது தான் டீட்டெயில் எழுதிட்டாரு இது சாபமானு கேள்வி வந்துடக்கூடாது சாபம் பண்ணிட்டாரு எல்லாம் குறைவுபட்டுருக்குன்னா சாபம்ட்டாரு வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லைன்னா சாபம் ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கு சாபம் உங்க மேல இல்லைங்க சாபம் முடிஞ்சிருச்சு ஆசீர்வாதம் உங்க தலையில் இருக்கு சிலுவையில் ஏசு மறிக்கிறார் இல்லையா இயேசு மறிக்கும் பொழுது நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளவும் செய்கிறார் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறால் வரக்கூடிய தண்டனை அவர் மேலே உள்ளது தண்டனை முழுவதும் அவர் மேலே இறங்கிருச்சு இறங்கி அத்தனையும் அங்கே தீர்ந்துட்டுச்சு இப்ப மிச்சம் இருக்கிறது என்னது அவருடைய கீழ்ப்படிதனால் வரக்கூடிய பிளஸ்ஸிங் மட்டும் இருக்கு அந்த பிளஸ்ஸிங்குள்ள கத்திர உங்களை வச்சிருக்கிறார் கிறிஸ்துவுக்குள்ள இன் ஹிம் இன் ஹூம் அவருக்குள் அவருடைய அவருக்குள்ள வச்சிருக்கிறார் இப்போ என்னுடைய சிந்தை முழுவதும் அதை குறித்து இருக்கிறதென்றால் அதையே சிந்திக்கிறேன் அதை யோசிக்கிறேன் என்றால் எதிர்ப்பின் மத்தியிலையும் முன்னேறவே முடியாதுங்கிற சூழ்நிலையில் மத்தியிலையும் நாம் முன்னேறலாம் எல்லாம் மக்கள் சொல்கிறாங்களே ஏற்கனவே லாக் டவுன் போட்டால் இன்னும் லாக்டவுன் வருமான்னு பயமாக இருக்குது எந்த லாக்டவுன் வந்தால் கூட நீங்கள் இருந்தாலும் டவுன் ஆட்கள் இல்லைங்க தற்காலிகமாக சில காரியம் நம்ம ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வாழ்ந்து போகிற ஆட்கள் இல்லை வாழ்கிற ஆட்கள் ஆயிரம் காரியங்கள் தடையாக தற்காலமா இருந்தால் கூட தேவன் உங்களை குறித்து என்னை குறித்து சொன்ன அந்த சொன்னிங் மாறாது அது வளர்ச்சி கட்டாயம் வளர்ச்சி உண்டு அதை எந்த மனிதனும் மாற்ற முடியாது தேவன் உங்க மேல என் மேல கமேண்ட் மேலே உங்க மேலதான் வருஷத்து மேல வைக்கலங்க கத்தர் ஆசிர்வாத்தை வருஷத்தின் மேல கட்டளை இருக்கா என் மேல கட்டு வருஷங்கள் மாறினாலும் என் மேலே உங்கள் மேலே தேவன் சொன்ன ஆசீர்வாதம் மாறுவது கிடையாது மக்களுக்கு வருஷம் போயிடுச்சே வருஷம் போனான்னாங்க ஆண்டவர் இருக்கிறாருங்க ஆண்டவர் உங்க மேலே சொன்ன வார்த்தை இருக்குங்க ஆதியம் இருபத்தாறுவாங்க ஆதாயம் இருபத்தி ஆறு போன வரையதான் போச்சோம் பஞ்சத்திரம் பாக்கியமான வாழ்வுன்னு பேசணும் அதிகம் இருபத்தாறு ஒன்று ஆப்ரஹாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று அப்பொழுது ஈசாக்கு பிழைஸ்திறக்கு ராஜாவாகி அபிமினக்கனிடத்தில் கெராருக்கு போனான் கத்ரவனுக்கு தரிசனமாகி நிகத்துக்கு போகாமல் நான் உனக்கும் சொல்ல தேசத்தில் குடியிரு இந்த தேசத்தில் வாசம் பண்ணு நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் உன்னோட இருந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் அந்த எம்பவர்மெண்ட்டை கொடுப்பேன் எம்பவர்மெண்ட் டு சக்சீடு எம்பவர்மெண்ட் டு எக்ஸல் தலை சிறந்து வாழக்கூடிய எதிர்மறையான காரியத்திலையும் முன்னேற பண்ணக்கூடிய அந்த உன்னதத்தின் பெலனை உன் மேலே வைப்பேங்கிறாரு இந்த தேசத்தில் குடியிருன்னு சொன்னா மட்டும் போதாதுங்க ஏன் குடியிரு இந்த உலகத்தில் இல்லாத ஒன்று நான் பரலோகத்திலிருந்து உனக்கு மேலே வைப்பேன் அதை உன்னை வாழ வைக்கும் ஜெயிக்க வைக்கும் எல்லாரும் தோல்வி அடைந்தாலும் எல்லாரும் கீழ் நோக்கி போனாலும் உன்னை மேல் நோக்கி பண்ணக்கூடிய உன்னதத்தின் மேல நான் உன் மேலே வைப்பேன் அதனால இங்கே குடியிருந்தாரு சும்மா குடியிருந்து சொல்லலை இந்த தேசத்துல இரு நான் உங்கூட இருப்பேன் நீ பஞ்சத்தில் சாக மாட்டேன் நீ பஞ்சத்தில் செத்த நான் சாகணும் நீ நான் தனியாக இல்லை உன்னோட தான் நான் இருக்கேன் என்னோட தான் நீ இருக்கிற இன்றைக்கி நம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம் கிறிஸ்துவோட ஆசீர்வாதம் உங்கள் மேலே என் மேலே இருக்கிற என்றால் நாம் தோற்று போகிற ஆட்கள் அல்ல தோல்வியில் வாழுகிற மக்கள் அல்ல உலகத்தினுடைய சாபத்தோடு அப்படி ஃப்ளோவாகிற மக்கள் அல்ல செத்த மீனுக்கும் உயிருள்ள மீனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க செத்த மீன் வெள்ளத்தில் போகிற போக்கிலே போகும் உயிருள்ள மீன் பாருங்கள் வெள்ளத்தில் எதிர்நீச்சல் அடிக்கும் அதுக்கு வெள்ளம் வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எதிர் நீச்சல் பாஞ்சு மேலே போகும் ஏனென்றால் அதுக்குள்ளே உயிர் இருக்குது செத்த ஆட்கள் அல்ல உன்னதத்தின் பலனை உள்ள மக்கள் ஆனால் தான் கத்த சொன்னார் எகிப்துக்கு போவானா போன வாரம் சொன்னோம் எகிப்துக்கு ஏன் போகணான்னு சொன்னார் என்றால் எகிப்து வந்து கீழே பார்த்து வாழ்கிற வாழ்க்கை இயற்கை ஆதாரங்களை நம்பி வாழ்கிற வாழ்க்கை நம் இயற்கை ஆதாரங்களை நம்பி வாழலை உன்னதத்தை நோக்கி பார்க்குறோம் உன்னதத்தில் தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை நோக்கி பார்க்குறோம் தேவனை சார்ந்து வாழ்கிறோம் அங்கே இருங்கிறாரு எப்படி இருந்தால் தெரியலங்க இயற்கை காப்பாட்பட்டதுங்க இருக்கிறது மழை பெய்யல கம்மா கம்மா வரண்டிருக்கும் குளங்கள் வரக்கும் நீரோடைகள் வரண்டிருக்கும் நம்மளை மாதிரி கிடையாது மனைவி மக்களோட காரில் போனோம் காரில் போன இடத்துல ஆண்டவர் இந்த கராரில் தங்கிடுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை பத்து லிட்டர் வாட்டர் கேனை வாங்கி குடிச்சிட்டு போயிடலாம் பத்து லிட்டரு வாட்டர் கேனை வாங்கி அப்படியே ஒரு பத்து கேனை வாங்கி போட்டிருக்கலாம் அவன் இல்லை அவங்க அவங்ககிட்ட மூவாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் ஆடு மாடுகள் இருக்குங்க ஆடு மாடுக்கு மிடல் வாட்டர் வாங்கி ஊற்ற முடியாது அவங்க அந்த தேசமே கொல்ல முடியாத அளவுக்கு சொத்து வச்சிருந்தான் அவ்வளோ பெரிய ஆட்கள் அவங்க ஆடு மாடுகளோடு தான் போறாங்க அவங்களுக்கு தண்ணி அவசியம் அந்த நேரத்தை கத்தாசுராஜ் எங்கே இல்லாட்ட கூட நான் இருக்கிறேன் யாருக்குமே கிணறு தோணா தண்ணி வரலங்க இவன் தோண்டா வருதுங்க இவன் தோண்ட தோண்ட வருது தோன்றான் தோன்றான் அடுத்து வருது அடுத்து வருது அடுத்து வருது இந்த ஆசீர்வாதத்தை குறித்து சிந்தை உள்ள மக்கள் போராடிக்கிட்டு இருக்க மாட்டாங்க கிணறு தோணவுன்னு ஒருத்தன் ஏன் கிணக்கினான் சரி போன்ட்டான் இன்னொருத்தன் சொல்கிறான் அது ஏன் அது சரி போனான் அடுத்து இன்னொரு கிணறு அவன் பத்து கிணறு தோணா கூட போன்றுருவான் இன்னும் சண்டை போட்டு அப்புறம் பஞ்சாயத்துக்கு போயிட்டு பஞ்சாயத்து தலைவரில் நீ கிணறு தோண்டியா இவங்க இந்த நேரத்தில் இன்னொரு கிணறு தோண்டி முடிச்சிடலாம் வீணான பிரச்சனையே இல்லை ஒரு மனிதன் மேலே பிளஸ்ஸிங் இருக்கிறது என்றால் மனிதனோடு போராட மாட்டான் எதிர்ப்பு வருகிற காரியங்கள் மேலே போராடி மேற்கொண்டு ஜெயிக்கிறவனாக இருப்பான் ஏன்னா சிந்தை முழுவதும் மனுஷன் இல்லைங்க மேலே இருக்கு பிளஸ்ஸிங் அந்த தேசத்தில் விதைச்சான் இருக்கு வாசிப்போம் பன்னெண்டு ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கத்திரவனை விதைச்சதுனால மழை வந்துச்சு இவனுக்கு மட்டும் மலை வந்துச்சு விதைச்சதுனாலே கத்தரவனை அந்த உன்னதத்தின் மேல நான் மேலே வைக்கிறார் இட்ஸ் எம்பவர்மெண்ட்மெண்ட் எம்பவர்மெண்ட் எக்ஸீடு எக்ஸல் சிறந்து விளங்குறது எக்ஸல் என்னங்க மற்றதை காட்டும் பெருன்னு அர்த்தம் நம்ம ஊர் நம்ம ஊர் வண்டின்னு ஒன்று இருக்குது டிவிஎஸ்ஸு டிவிஎஸ் ஃபிஃப்டின்னு ஒன்று போட்டான் அது ரொம்ப கஷ்டம் அப்புறம் டிவிஎஸ்ஸு சாம்புன்னு ஒன்று போட்டான் ரெண்டும் ஒன்று தான் அது பச்சை கலராக இருக்கும் ப்ளூ கலராக இருக்கும் அவ்வளோதான் ரெண்டுமே பிரச்சனை தான் அதுக்கப்புறம் இப்போ ஒன்று போட்டான் எக்ஸல்னு போட்டான் இதை காட்டிலும் இது எக்ஸல் எக்ஸலண்ட்டுன்னு அர்த்தம் நான் வண்டியை சொல்லலைங்க அந்த வண்டி எனக்கு பிடிக்காது டோட்டலாக பிடிக்காது அது லோடு வண்டி அது தேவன் உங்கள் மேலே எவ்வளவு எதிர்மறையாக வந்தால் கூட முன்னேறி போகக்கூடிய ஒரு எக்ஸல்லான வல்லமே வைக்கிறார் ஏன் அந்த வண்டி எக்ஸல் சொல்கிறோம்னா எவ்வளோ லோடு வச்சாலும் தாங்குங்கிறான் அது லோடு வண்டி தான் அது எவ்வளோ லோடு வந்தால் கூட எழுதுகிட்டு போகுங்கிறான் இந்த உலகத்தின் பாரங்கள் எவ்வளோ வந்தாலும் உங்கள் மேலே இருக்க உன்னதத்தின் பலன்கிறது மேற்கொள்ள வைக்கும் அதனால் கத்த சொறாரு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கத்திரவனை ஆசிர்வதித்தினாலே அந்த வருஷத்தில் நூறு மடங்கு மலனடைந்தான் அதனுடைய விளைவு விளைவு பணக்காரனானா அதனுடைய விளைவு அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விரித்தடைந்து மகா பெரியனானா அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையிலும் அநக படிவுடைக்காரரும் இருந்தபடினாலே ஏற்கனவே இருக்கு மேலே இருக்கு அதான் பிளஸ்ஸிங் செய்யறதுங்க சஞ்சலம் இல்லாத வாழ்க்கை தவிப்பு இல்லாத வாழ்க்கை நிறைவான வாழ்க்கை வேதனை இல்லாத வாழ்க்கை கத்தோட ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனுடைய வேதனை வேதனையை இருக்கு பார்த்திங்களா வேதனை இல்லாத வாழ்க்கை தவிப்பு இல்லாத வாழ்க்கை அந்த வாழ்க்கை வாழ்வதற்கு தன்னுடைய எம்பவர்மெண்ட்டை கொடுக்குறாரு இப்போ நான் வெற்றிகரமாக இருக்கேன்னு வச்சிக்கோங்களேன் ஆண்டோருக்கு பிரச்சனை இல்லை ஆண்டவர் பர்லோவத்தில் இருக்கிறார் இப்போ என்ன எது ஏசு பூமியில் இருக்கும் போது சக்ஸஸாக இருந்தாருங்க ஏசு ஒரு நாள் கூட தோல்வியே இல்லைங்க ஏசு எதாச்சும் ஒரு நாள் கவலைப்பட்டிருந்தான்னு எதே ஒரு நாள் காமிங்க எனக்கு சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி கண்ணீர் விடுறார் ஏன் கண்ணீர் விடுறாங்கன்னா சாக போகிறாங்க இருக்கார்ல உலகத்தின் பாவத்தை சுமக்கணும் பாவம் அறியாதவர் உலகத்தினுடைய பாவத்தை சுமக்கணும் அதுக்காக வேறு துளிகள் ரத்த துளிகளாக வந்துச்சு ஒரு நிமிடம் கூட ஏசு கவலைப்படலைங்க இருபதாயிரம் பேர் சாப்பிட்றக்கா உட்காந்துருக்குறாங்க கையில் தான் காசு இருக்குது அஞ்சப்போ ரெண்டு மீனை கொண்டு வன்னால் ஒரு துளி கவலைப்பெல்லாம் மேலே பார்க்குறாருங்க மேலே பார்த்து ப்ளஸ் பண்ணுறாரு உன்னதத்தின் பலனை அது மேலே வச்சுட்டார் உன்னதத்தின் பலன் அது மேலே வச்சிட்டேன்னா அது பெருக ஆரம்பிச்சிடும் எக்ஸல் ஆக ஆரம்பிக்கும் பெருக ஆரம்பிக்கும் பெருக்கத்துக்கு நேராக போக ஆரம்பிச்சிடும் அதே பிளஸ்ஸிங் இன்னைக்கு உங்கள் மேலே இருக்கிறது நீதிமன்ற பத்து ஆற சொல்லுது இல்லையா நீதிமானோட சிரசின் மேலே ஆசிர்வாதம் தங்கும் வந்துட்டு போன்னு சொல்லலை தங்கும் அப்படி அப்படியே தங்கியிருக்கும் நீங்கள் நீதிமான் என்றால் உங்க மேல என் மேல ஆசிர்வாதம் தங்கி இதை நம்புங்க அவன் கத்தரை நம்பி திடனா இருப்பான் பார்த்தீங்களா சங்கீதம் நூற்றி பன்னெண்டுல இதில் திடமனதாக இருந்தீங்கன்னா தோல்வி அடைய மாட்டோம் போக மாட்டோம் எதிர்மறையான காரியங்கள் வராதுன்னு சொல்லலை வரும் ஜெயிப்போன்னு சொல்றேன் ஏனென்றால் நம்முடைய இல்லை இந்த உன்னதத்தின் பலன் உன்னதத்தின் வல்லமை உங்கள் மேலே என் மேலே இருக்கிறது இந்த சிந்து தாங்க ஜெயிக்க வைக்குது கமனண்ட்ட பத்தி பேசி வரோம் ஞாயிற்றுக்கிழமை தாவிதை இஸ்ரேல் மக்கள் இருந்து வேறு பிரிச்சு காமிச்சது என்னது எல்லா மேலேயும் பிளெஸ்ஸிங் இருக்குங்க இஸ்ரேல் மக்களுக்கு மட்டும் பிளஸிங் இருக்கு இவனுக்கு இவனு தனியாக இவன் மேலேயும் பிளஸ்ஸிங் இருக்கு எல்லாருமேலேயும் பிளஸ்ஸிங் இருந்துச்சு இவன் அந்த பிளஸ்ஸிங்கை யோசிச்சான் அவன் ஆயுதம் அணிஞ்சிருக்கலாம் யுத்த வீரனாக இருக்கலாம் அவனை பார்த்தா பயமாக இருக்கலாம் ஆனால் அவன் தலையில் இல்லாத ஒன்று என் தலையில் இருக்கு என் தலையில் ஆசீர்வாதம் இல்லை என் தலையில் ஆசீர்வாதம் இருக்கிறது அவன் உடன்படிக்கைக்கு அப்பாற்பட்டவன் நான் உடன்படிக்கு உட்பட்டவன் உடன்படிக்கின் மூலமாக தான் ஆசீர்வாதம் வருது உடன்படிக்கல கத்தர் சாபத்தை கொடுக்கல உடன்படிக்கையில் கத்தர் ஆசீர்வாத ஆசிர்வாதத்தை கமேண்ட் பண்ணியிருக்கிறார் அதாங்க ஜெயிக்க வைக்குது எதிர்மறையான காரியத்தின் மத்தியில் ஜெயிக்க வைக்குதுங்க அவனை எக்ஸல் பண்ணிருச்சு அவனை சக்சீட் பண்ண வச்சிருச்சு அவனை ப்ராஸ்பர் பண்ண வச்சிருச்சு அதான் ஒரு சம்பவம் உங்களுக்கு எதிராக என்றால் கத்தர் உங்கள் வாழ்க்கைக்கு நல்வாழ்வுக்கேதான் மாற்றி கொடுப்பார் ஏனென்றால் அந்த சிந்த பதினேழு வயசு பையங்க பதினேழு வயசுன்னா ப்ளஸ் டூ முடிக்கிற வயசு ப்ளஸ் டூ முடிக்கிற வயசில் யுத்தத்துக்கு போகிறீங்க நீங்கள் கோலியாத்தை பார்த்தா என்ன செய்வீங்க பேச ஒரு மரத்து மேலே ஏறினுன்னு ரெண்டு பக்கம் இப்படி இப்படி வேடிக்கை பார்த்துட்ருப்பீங்க அது ஏடிக்க பார்க்கலங்க அவன் யுத்தத்தில் இறங்குறாங்க ஒரு மனிதன் மேலே ஆசீர்வாதம் இருக்குன்றால் அவன் எக்ஸ்ட்ரா மைல் போவான் அவன் முன்னேறுவதற்கு துடிப்பான் ஏன்னா தோல்வி அடைய மாட்டேங்கிற ஒரு திட நம்பிக்கை அவனுக்குள்ளே இருக்கும் ஒரே ஒரு வசனம் அடித்து முடிப்போம் கையில பதில் சொல்லுவோம் ரட்சிப்பு கத்தருடையது தேவருடைய ஆசிர்வாதம் நம்முடைய ஜனமாகியே என்மேல் இருக்கிறது நான் தோல்வி அடைகிறவன் அல்ல தோற்று போனவன் அல்ல தோற்று போகிறவனும் அல்ல எதிர்மறையான எல்லா சூழ்நிலைகளையும் ஜெயிக்கிறவன் ஜமாக வாழ்கிறவன் ரோமர் பதினஞ்சு ரோமர் பதினஞ்சு இருபத்தி ஒன்பது நான் உங்களிடத்தில் வரும் பொழுது கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் சம்பூரமான ஆசீர்வாதோடு வருவேன் என்று அறிந்திருக்கிறேன் நான் வரும் பொழுது கிறிஸ்துவனுடைய வருவேங்கிறார் காஸ்பலே கல்வாறு செலுவின் மூலமா என்ன செஞ்சாரோ அந்த செஞ்சதனுடைய சம்பூர்ணமான பிளஸ்ஸிங்கில் வருவேன் சம்பூர்ணம்னா என்னங்க ஓவர்ஃப்ளோ ஆகிறது எக்ஸீனியாக இருப்பது நிறைவாக இருக்கிறது கோயிங் பியாண்ட் த லிமிட்டில் இருக்கிறது இப்போது சம்பூர்ணம்னா ஒருத்தருக்கு கொடுக்குறோம் ஒரு காப்படி கொடுக்குறோம் இன்னொரு ஆளுக்கு அரைப்படி கொடுக்குறோம் இன்னொரு ஆளுக்கு ஒரு படி கொடுக்குறோம் அது கூட சம்பூர்ணம் கிடையாது ஒரு ஆளுக்கு ஊற்றி நேரம் வெளியே வலியுதுன்னா அதான் சம்பூர்ணம் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறதுன்னு இருக்கு இல்லையா சொல்கிறார் சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோடு வருவேங்கிறார் சம்பூர்ணம் என்றால் நிறைவானது ஏராளமானது தாராளமானது அதோடு வருவேங்கிறார் அதனால அந்த மனிதன் தோல்வி அடையவே இல்லைங்க அன்னைக்கு வாழ்ந்த காலங்கிறது சோசியல் மீடியா கிடையாது யூடியூப் கிடையாது ஒன்றுமே கிடையாது இன்றைக்கி இருக்கிற நவீன காரியம் ஒன்று கூட கிடையாது ஆனால் அந்த மனுஷன் சாதிச்சாருங்க அந்த சாதனை இதுவரைக்கும் ஒரு ஆள் செய்யலைங்க இதுவரைக்கும் ஒரு ஆள் இவ்வளவு சோசியல் மீடியா இருக்கிற காலத்தில் செய்யலைங்க கிட்டத்தட்ட ஆசியா முழுக்க காசு கொண்டு போய்ட்டு கொண்டு போயிட்டாருங்க ஆசியா கொண்டு போயிட்டார் யூரோப் கொண்டு போயிட்டார் ஒரே ஒரு மனுஷன் ஏனென்றால் அந்த மனிதன் தன் மேலே ஒன்று இருக்கிறது சுவிசேஷம் இருக்கிறது அந்த சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதம் தன் மேலே இருக்கிறது இந்த மனிதன் உணர்ந்தார் எங்கள் மக்கள்லாம் சொல்கிறாங்க இல்லையா நம்மளாம் வீடு கட்ட முடியுமா நம்மளாம் கார் வாங்க முடியுமா ஐயோ நினச்சி பார்த்தாவே பயமாக இருக்குங்கிறாங்க லேண்டு விற்கிறத பார்த்தோம்னா பக்கத்திலே போக முடியாது ஃப்ளாட்டு பக்கத்துலேயே போக முடியாது தூரமாக ஃப்ளாட்டு போட்டுருக்காங்கன்னு பார்த்து தான் போகாமல் இருக்கு அப்படி நினைத்தீர்கள் என்றால் உங்கள் தலையில் என்ன இருக்குது நீ யோசிக்கவில்லை சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதம் உங்கள் மேலே என் மேலே இருக்கிறது என்றால் இனத்தார் ஜனத்தார் வாழுகிறதை காட்டில் நீங்கள் ஒருபடி மேலே நிற்கணும் இது வரைக்கும் உங்கள் இனத்தார் ஜனத்தாரில் நல்ல வீடு கட்டலையா நீங்கள் கட்டணும் நல்ல வீடு நான் சேர்றது பத்துக்கு பத்து வீடு இல்லை ஒரு வறண்டா சின்ன வறண்டா பத்துக்கு பத்துக்கு சின்ன ரூமு அப்புறம் அஞ்சுக்கு மூணு சின்ன பெட்ரூமு அதில் ஒடுக்கிட்டு போகிற ஒரு டாய்லெட் சொல்லுங்க அது சம்பூர்ணமான பிளஸ்ஸிங் இல்லை அது சர்வேயல் பிளஸ்ஸிங்கு பெரிய வீடு நாலு பெட்ரூமு ஹாலு அஞ்சு பெட்ரூமு அஞ்சு பெட்ரூமு ஹாலு பார்க்கிங் அப்படி இருக்கும்போது இனத்தார் ஜனத்தார் வரும் பொழுது அவனுக்கு அப்படி பிரமிப்பான் அப்படி இருப்பான் அவனு சொல்லுங்க நான் ஆராதிக்கிற தேவன் என் தலையின் மேலே ஆசீர்வாதம் இதை ஏற்படுத்தின்னு சொல்லுங்கள் வெளியே பெரிய போடம் ஒன்று போடுங்க கத்தருடைய ஆசீர்வாதமே இந்த வீட்டை என்னை குடிச்சிட்டுன்னு போடுங்க யோசிப்பான் எப்படி இருந்தான் இவன்லாம் நல்லா இருப்பானா அவன் நினைக்கவே இல்லையே தருதிலையாக இருந்தானே என்னை அப்படி தான் ஒரு உலகம் ஒரு காலத்தில் தருதலப்பா நினச்சாங்க இந்த ஊருக்கு வரும்போதுங்க நான் ஊழியத்துக்கு வந்தப்போ ஒரு சில ஆட்கள் என் நட்டுன்னே சொன்னாங்க அவன் நட்டாகிட்டான்னாங்க நட்டுன்னா மர கலண்டச்சுன்னா மரம் அலன்றச்சு ஒன்றுமே இல்லை அவன்கிட்ட ஒரு செல்ஃபோன் இல்லை ஒரு சைக்கிள் இல்லை பரதேசி மாதிரி அப்படியே ரோட்டில் நடைஞ்சு போகிறான் நான் பரதேசி இல்லைங்க பைபிள் படி பரதேசி தான் இப்போ எதிர சொல்கிறார் இல்லையா சிதறி இருக்கிற பரதேசிகளுக்கு எழுதுறது மாதிரி அந்த விதத்தில் பரதேசம் ஆனால் இவஞ்சொட பரதேசம் எனக்கு கிடையாது என் தலையின் மேலே ஒன்று இருந்துச்சு அன்றைக்கி வெளிப்படலை இன்னைக்கு வெளிப்பட்டுகிட்டே இருக்கு இன்னும் நான் அடைய வேண்டியது நிறையா இருக்கிறது யாருமே இது வரைக்கும் நல்ல வீடு கட்டால் நீங்கள் நல்ல வீடு கட்டுங்க யாருமே நல்ல கார் வாங்கலாம் நீங்கள் கார் வாங்கி அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணுங்க நீங்கள் பிரேக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பையன் அதே பிரேக் பண்ணுவான் என் பையன்ட்டாக தான் சொல்கிறேன் என்ன காட்டில் நீங்கள் நல்லா ஊழிஞ்சு தான் சொல்கிறேன் ஒரு ரெக்கார்டு பிரேக் ஆயிடுச்சுன்னா அந்த ரெக்கார்டு திரும்பி பிரேக் ஆகுங்க அதான் நான் கண்டுபிடிச்சதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு வேர்ல்டு கப் நேரத்தில் கபில் தேவி நூற்றி எழுவத்தஞ்சி ரன் அடித்தார் ஜிம்பாவே கேன்ஸ்டா அந்த அவ் அந்த ஒரு காரியத்தினால தான் அன்றைக்கு மேட்சே ஜெயிச்சு எனக்கு ஒரு சொற் சொற்ப ரன்லேயே அஞ்சு விக்கெட் மேலே போயிடுச்சு எல்லாருமே லீடிங் பேட்ஸ்மேன் அத்தை பேர் அவுட்டு சொற்ப ரன்லேயே அவுட்டு கபில் தேவி மாத்திரம் நூற்றி எழுபத்தஞ்சி ரன் அடித்தார் நூற்றி எழுவத்தஞ்சி நாட் அவுட்டு மேட்ச் வின் ஆச்சு அதுக்கப்புறம் தான் கப் எடுத்தாங்க நூற்றி எழுபத்தஞ்சிலாம் நாங்களாம் அப்போ காலேஜ் படிக்கிற காலத்தில் அந்த இதெல்லாம் தெரியாது மேட்ச் நடந்தப்போ தெரியாது நூற்றி இருபத்தஞ்சி தான் ரிக்கார்டு 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 நூற்றி எழுபத்திங்கெலாம் அன்றைக்கி ஒரு மனுஷன் அடிக்க முடியுமா சான்ஸே விளையாடாது அந்த வீடியோ யாருமே தெரியாது வீடியோ எடுக்கலன்னு கவரேஜ் கிடையாது நீ ஸ்ட்ரைக்கு அந்த வீடியோ பார்க்க முடியலன்னு எல்லாம் இப்படிலாம் அடிக்க முடியுமா நினச்சிக்கிட்டு இருந்தோம் அவள் சைத் தன்வர்னு ஒருத்தன் சென்னையில் அடித்தான் ஒரு பாகிஸ்தான் பேட்ஸ்மேன் வந்து நூற்றி தொண்ணூற்றி ரெண்டேது அடித்தான் அந்த ரெக்கார்ட் பிரேக் ஆயிடுச்சு திரும்பி இதை எவன்டா பிரேக் பண்ணுவான்னு நினைச்சோம்னா திண்டுலுக்கிறது இரநூறு அடிச்சாப்புல இரநூறா அப்படிங்கும்போது சேவாக்கு ரெண்டு மூணு தடவை இரநூறுக்கு மேலே அடிச்சாப்பில் திருப்பி வர மாதிரி எவனாச்சும் ஒருத்தான் முந்நூறு அடிப்பான் ஒரு ரெக்கார்டு இருக்குன்றால் அது பிரேக் பண்ணுவார்கள் இதுவரைக்கும் தரித்திரியமாக இருக்கலாம் வரைக்கும் ஏழ்மையாக இருந்திருக்கலாம் இருக்கலாம் இதுவரைக்கும் கஷ்டத்தில் இருக்கலாம் உங்கள் மேலே தேவனுடைய சம்பூர்ணமான ஆசிர்வாதம் இருக்குது என்றால் அந்த தரித்திரத்தை உடைச்சு மேலே எலும்பி வாங்க எலும்பி தேவனுடைய நாமத்தின் மைமைக்கா வாழுங்க ஏனென்றால் அது வாழ்வதற்கு மிகப்பெரிய கிரையம் செலுத்தி ஒரு பெரும் பாதையை போட்டுட்டார் அதில் பேக்காக இருந்தால் கூட கெட்டு போக மாட்டான் இருக்கு பாஸ்டர் எனக்கு அவ்வளோ பெரிய அறிவு இல்லையே பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை சிந்திங்க நானா அவ்வளோ பெரிய ஆளா நான் அவ்வளோ பெரிய அறிவாளியாக கிடையாது கிடையாது என் மேலே ஒன்று இருக்குது உங்கள் மேலே ஒன்று இருக்குது அது உங்களை மேற்கொள்ள வைக்கும் ஜெயிக்க வைக்கும் சஞ்சலங்கள் தயுப்புகளை உங்கள் வாழ்க்கையிலிருந்து அகற்றி நித்தியமாக நிறைவாக வாழ வைக்க ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள் நான் ஆசிர்வதிக்கப்பட்டவன் தேவனோட ஆசிர்வாதம் என் மேலே இருக்கு என் பிள்ளைகள் என் மேலே இருக்கு நான் செய்கிற தொழின் மேலே இருக்குது ஏனென்றால் என் நிமித்தம் அது மேலே இருக்குது அது விசுவாசிங்க பேசுங்க அறிக்கை செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் கவலைகள் கஷ்டங்கள் அனைத்தும் போகி கத்தருடைய நாமத்தின் மய்மைக்காக நிறைவாக இருப்பீர்கள் கத்தருடைய நிறைவான பலன் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும் கத்திர உங்களை ஆசீர்வதிப்பார் ஜோ மலுவா பிதாவே துதிக்கிறோம் இயேசு நாமத்தில் இடத்துல வருகிறோம் கேட்ட சத்தியத்துக்காக்கு நன்றி செலுத்துகிறோம் சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போகும் சொல்லப்பட்டுக்கிறது நித்திய மகிழ்ச்சி ஒரு தலையின் இருக்கும் சொல்லப்பட்டுக்கிறதே அந்த நித்திய மகிழ்ச்சி எங்கள் தலையில் உண்டாவதற்கு நீதிமானோட சிரஸின் மேலே தேவருடைய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன் எமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள்ளாக உன்னதங்களிலே சகல எங்களை ஆசீர்வதித்து ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட மனிதனாக இந்த பூமியில் வைத்திருக்கிறேன் எமக்கு நன்றி கேட்ட மக்களை ஆசிர்வதிக்கிறேன் இந்த ஆசிர்வாதம் வெளிப்படட்டும் குடும்பத்தில் வெளிப்படட்டும் பொருளாதாரத்தில் வெளிப்படட்டும் பிள்ளைப்பேற்றில் வெளிப்படட்டும் கையின் பிரயாசத்தில் வெளிப்படட்டும் தலை சிறந்து வாழட்டும் எதிர்மறையான காரியத்திலையும் நிறைவாக வாழட்டும் பர்லோகத்தின் ஆசீர்வாதங்கள் ஐஸ்வர்யங்கள் வாழ்க்கையில் வெளிப்படட்டும் கிறிஸ்து இயேசுனுடைய நிறைவான பலன் ஒவ்வொருடைய குடும்பத்திலையும் ஒவ்வொரு வாழ்க்கையில் இருக்க முடியாது ஜெபிக்கிறேன் தேவைகள்லாம் சந்திக்கிற தேவன் ஒவ்வொரு மக்களுடைய தேவைகளை சந்தித்து நிறைவாக நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன் வருகையிலும் போகிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கட்டும் வானத்தின் மதுகள் திறக்கப்பட்டிருக்கட்டும் கிறிஸ்துவானவருக்கு வானம் திறக்கப்பட்டது போல எங்களுக்கும் வானம் திறக்கப்பட்டிருக்கிறது வானத்தில் ஆசீர்வாதங்கள் இறங்கி வருகிறதுக்கான நன்றி செலுத்துகிறோம் கேட்ட மக்களை ஆசிர்வதிக்கிறேன் இது சிந்தையாக மாறட்டும் உணர்வாக இல்லாமல் உணர்ச்சியாக இல்லாமல் அறிவாக மாறட்டும் அந்த அறிவு ஆதிக்கம் செலுத்தட்டும் கனமகிமை துதி உமக்கு செலுத்துகிறோம் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் நம்முடைய இயேசு இயேசுகூட கிருபையும் பிதாவாய் தேவனோட அன்பும் பர்சுத்தாவின் ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வரிகம் மட்டும் இருப்பதாக ஆமேன் கத்தரவனை ஆசிர்வத்து எல்லா தீமைக்கு விலக்கி காக்க கடவர் கத்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்கள் மேலே பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு கிருபையா இருக்க கடவர் கத்த தம்முடைய முகத்தை உங்களை பிரசன்னமாக்கி எல்லும் சமாதானம் கட்டளையிட கடவர் ஆமேன் கத்தரவளை ஆசீர்வத்து ஜீவனோடு சுகத்தோடு தீர்க்காயசோடு பரலோகத்தின் சகல ஐஸ்வர்யத்தோடு ஆசீர்வாதத்தோடு நூத்தி இருபது ஆண்டுகளுக்கு மேலாக வாழ வைப்பாராக ஆமேன் 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 இந்த பாடலை பாடுவோம்

മഹിഴ്ചി തലമേൽ തങ്ങിടുമേ സഞ്ചലിപ്പുകളും ഓടിടുമായി നിത്യ മഹിഴ്ചി തലമേൽ തങ്ങിടുമേ Флясовый парень.